உடல் பருமன் குறைய வேண்டும், கண் பார்வை வேண்டும், பழையபடி முடி கருப்பாக இருக்க வேண்டும், மூன்றாவது பிரசவத்தில் 32 பற்களும் சொத்தையாகி 2 மாதத்தில் பற்கள் விழுந்துவிட்டன, 14 பற்கள் விழுந்துவிட்டன, அவை திரும்ப முளைக்க வேண்டும், அதற்கு இறைவன் திருவருள் வேண்டும். 32 வயதில் பிரசவமான பின் 2 மாதத்திற்குள் மற்ற கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிட்டன, இப்பொழுது எஞ்சியுள்ள கோளாறுகள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வயது இப்பொழுது 54. எய்ட்ஸ் நோய் என்ற ஒன்று இப்பொழுது 15 வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது. ஆகவே திருமணம் பேச்சு வரும்போது பெண்ணுக்கு நோய் இருக்கிறதா ஆணுக்கு நோய் இருக்கிறதா என்று எய்ட்ஸ் பற்றிய டெஸ்ட் செய்து பார்ப்பது அவசியமா? அது வந்தால் இறப்பு நிச்சயம் எனும்போது இதை தடுக்க என்ன வழி? எனக்கு தைராய்டு, சுகர், இரத்த கொதிப்பு உள்ளது, விவரம் வேண்டுகிறேன். இந்துக்கள் பெருவாரியானவர்கள், அசைவம் சாப்பிடுபவர்கள்தான். ஆனால் இந்து சமய அருளாளர்கள் அனைவரும் அசைவம் சாப்பிடுவது பாவச்செயல் என்று கூறுகின்றனர். இதே கருத்தைத்தான் புலால் மறுத்தல் அதிகாரத்தில் வள்ளுவரும் வலியுறுத்தியிருக்கின்றார். சைவ உணவு மட்டுமே சாப்பிடுபவர்கள் அனைவரும் நல்லவர்களும் அல்லர். அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் அனைவரும் கெட்டவர்களும் இல்லை. இந்த அடிப்படையில் என்று பார்க்கும் பொழுது எந்த உணவு சிறந்தது, எது மிகவும் சிறந்தது என்பதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆன்மீக அடிப்படையிலும் உடல் மன ஆரோக்கிய அடிப்படையிலும் விளக்கவும். ஜுரம் அதிகமாகி அதிகமாகினால் கழிவுகள் வெளியேறுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜுரம் குறைந்துவிடும் என்று கூறினீர்கள். ஆனால் டிப்திரியா என்ற கண்டிஷனால் உடனே ஜுரம் அதிகமாகி இறந்து விடுகின்றார்களே, இது ஏன் ஏற்படுகிறது? தூங்கும்போது கெட்ட கனவுகள் வருகின்றன. கனவுகள் வேறு, பாதி உண்மை பாதி பொய்யாகவும் இருக்கிறது. இது வருவதற்கு காரணம் என்ன? அந்த மாதிரி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மனிதர்கள் இறந்தால் அவர்கள் மேலுலகம் செல்கிறார்கள் என்கின்றார்கள், அது உண்மையா? நாம் நினைக்கும் ஆவிகளுடன் பேசலாம் என்கின்றார்களே, அதுவும் உண்மையா? தற்கொலை, ஆக்சிடென்ட் போல உயிர் விடுபவர்கள் கெட்ட ஆவிகளாக உலகத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் விரும்பும் மனிதர்கள் உடலில் சேர்கின்றார்கள் என்று கூறுகிறார்களே, இது உண்மையா? ஆவிகள், பேய்கள், மோகினி ஆகியவற்றுக்கு மல்லிகைப்பூ மனம் மிகவும் பிடிக்கும் என்றும் கூறுகின்றார்கள், அதனால் இரவில் வைக்கக்கூடாது என்கிறார்கள், விளக்கம் தேவை. கடந்த 8 வருடங்களுக்கு முன் எனது காதுகள் இரண்டும் கேட்கும் திறன் இழந்துவிட்டன. நான் பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரு காது மட்டும் ஆபரேஷன் செய்து கொண்டேன். அது ஒரு வருடத்திலேயே கேட்கும் திறன் இழந்துவிட்டது. பிறகு டாக்டரிடம் சென்று ஆலோசனை பெற்றேன். ஆபரேஷன் செய்த காதை மீண்டும் ஆபரேஷன் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே ஆபரேஷன் செய்தது 2வது காதில் ஸ்பீக்கர் வைத்துக் கொள்ளுமாறு ஆலோசனை கூறினார்கள். அது முதல் நான் காதில் ஸ்பீக்கர் உதவியுடன் பேசுவதை கேட்டு செயலாற்றி வருகின்றேன். ஐயா, எனது ஆபரேஷன் செய்யாத காது மூலமாக ஸ்பீக்கர் இல்லாமல் நல்ல முறையில் கேட்கும் திறன் பெற அக்குபங்கச்சர் முறை மூலம் உண்டு எனில் எனது காது கேட்கும் சக்தி அதற்கு வழிவகை செய்திட வேண்டுகிறேன். மனிதநேயம், தீவிரவாதம் மனிதர்களுக்கு ஏன் ஏற்படுகின்றது விளக்கவும். உதாரணம், பம்பாயில் நடந்த சம்பவம். நோய் எதனால் ஏற்படுகிறது விளக்கவும். இறைவசனத்தின் மூலம் இரண்டுக்கும் விளக்கம் தரவும்.
இந்த வகையில் நாம் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டுமென்றால் மனிதர்கள் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் என்ற ஒரு படைப்பு மட்டும்தான் இருக்கிறதா, அல்லது மாயையான பேய் என்று கூறக்கூடிய சில படைப்புகளும் இருக்கின்றனவா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு வகையான படைப்புகள் இருக்கின்றன. ஒரு படைப்பானது ஆவியிலிருந்து, நெருப்பின் கொழுந்திலிருந்து படைக்கப்பட்ட ஒரு பிறவி, ஒரு படைப்பு. அதனை ஆங்கிலத்தில் ஜீனிக்கல் என்று கூறுவார்கள். தமிழில் பட்டணத்தில் பூதம் என்பது போன்ற அந்த அடிப்படையில் பூதம் என்பார்கள். ஆவியிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு, பிசிக்கல் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. இது ஒரு படைப்பாகும். அலாவுதீனும் அற்புத விளக்கம் என்ற அந்த கதையில் பார்க்கிறார்கள், விளக்கை அவர்கள் தேய்ப்பதன் மூலமாக ஒரு நெருப்பும் ஆவியும் அல்லது புகை மண்டலத்தில் ஒரு பூதம் உருவாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது ஆங்கிலத்தில் ஜீனிக்கல் என்றும் அரபியில் ஜென்கள் என்றும் கூறுவார்கள், தமிழில் பூதம் என்று கூறுவார்கள். இந்த படைப்பு நிச்சயமாக இருக்கிறது, நமக்கு முன்னர் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாகும். நெருப்பின் கொழுந்திலிருந்து படைக்கப்பட்ட இந்த ஜீனிக்கள் அல்லது பூதங்கள் அல்லது ஜீன்கள் என்ற இந்த படைப்பு மனிதனை போன்றே சக்தி வாய்ந்தது. அடுத்த படைப்பு மனிதர்களாகிய நாம், மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம். நமக்கு உருவம் இருக்கிறது. ஜீனிக்களுக்கு, ஜீன்களுக்கு உருவம் என்பது இல்லை. நமது கண்களுக்கு தெரியாத ஒரு உருவம், இந்த கண்களால் பார்த்தறிய முடியாத ஒரு உருவம். இந்த இரண்டு படைப்புகள் இறைவனுக்கு வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும் என்ற படைப்புகளாகும். இந்த இரண்டு படைப்புகளுமே இறைவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மனிதனுடைய படைப்பிலும் இறைவனுக்கு விரோதிகள் இருக்கின்றார்கள். இறைவனுக்கு எதிராக சூழ்ச்சி புரிபவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனால் தண்டிக்கப்படக்கூடிய நரகத்திற்குரியவர்களாகவே வாழ்ந்து வரக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இவ்விதமாகவே ஜீன்களிலும் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இறைவன் படைத்த பிறகு இறைவனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனுக்கு எதிராக சூழ்ச்சிகள் புரிபவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்களும் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு படைப்புகளை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு படைப்புகளுமே இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட படைப்புகளாகும். இவை இரண்டிலுமே இறைவனுக்கு நெருக்கமானவர்களும் இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்களும் இருக்கின்றார்கள். இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரியவர்களும் இந்த இரண்டு படைப்புகளிலும், ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றார்கள். மனிதர்கள் உருவத்தின் அடிப்படையில் இந்த கண்களுக்கு புறப்படக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். ஜின்கள் இந்த கண்களுக்கு மறைவான ஒரு தோற்றத்தை, அதுவும் படைப்புதான், தோற்றத்தை கொண்டிருக்கின்றார்கள். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், ஜின்கள் அதிக காலம் வாழக்கூடியவர்கள், பல நூற்றாண்டுகள் அதிகமாக ஆயிரக்கணக்கான வருடங்களும் வாழக்கூடியவர்கள். ஆனாலும் அவர்களுக்கும் இறப்பு உண்டு. நாமோ மிஞ்சி போனால் 100 ஆண்டுகள், அதற்கு மேலாக இல்லை. அவர்களுக்கு பிசிக்கல் பவர் அதிகமாக இருக்கும். எந்த காரியத்தையும் இரும்பை கூட வளைக்கக்கூடிய அந்த திறன் இருக்கிறது. நெருப்பை கொண்டு இரும்பை வளைக்க முடியும். மண்ணால் படைக்கப்பட்ட நாம் இதனை வளைக்க முடியாது. பிசிக்கல் பவர் நமக்கு மிகவும் பலகீனமானது. அவர்களுக்கோ பிசிக்கல் பவர் மிகவும் அதிகமானது. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டதன் காரணமாக நெருப்பின் ஆதாயங்களை அதிகமாக கொண்டிருப்பவர்கள் அந்த ஜீன்கள். மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதன் காரணமாக மனிதனாகிய நாம் மண்ணிலிருந்து ஆதாரத்தை அதிகமாக கொண்டிருப்பவர்கள். மண்ணிலிருந்து நம்முடைய உபகரணங்கள், நம்முடைய வசதிகள் அனைத்தும் நம்முடைய அறிவுக்குட்பட்டவையாக நமக்கு கொடுக்கப்பட்டன. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டதன் காரணமாக ஜீன்களுக்கு, அந்த ஜீன்கள் படைக்கப்பட்ட அந்த பொருளாக இருக்கக்கூடிய நெருப்பிலிருந்து அதிகமான ஆதாயத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய வேகத்தை விட நெருப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வேகம் அதிகம். இன்று நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ராக்கெட், அணுகுண்டுகள் போன்றவை, அடிக்கும் சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய இவை எல்லாம் நெருப்பின் சக்தியை கொண்டதாகும். ஜின்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாகனங்கள் வேகமாக போக வேண்டுமென்றால் அதிகபட்ச வெப்பம் தேவை.
மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட நாம் குளிர்ச்சியை கொண்டிருப்பவர்கள். நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட அந்த இனத்தவர்கள் வெப்பசக்தி அதிகமாக கொண்டிருப்பவர்கள். இந்த தெளிவான பிரிவை நாம் கொண்டிருக்க வேண்டும். அடுத்ததாக, ஜென்கள் என்பவர்கள் மனோ வலிமையால் குறைந்தவர்கள். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதர்கள் மனோ வலிமையால் ஜென்களை மிகைத்தவர்கள். எனவே நம்முடைய படைப்பானது உயர்ந்த படைப்பாகவும் மனித இனத்திற்கு ஒரு விசேஷமான இறைவனுடைய அருள் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்னவென்றால், மனிதர்களுக்கும் ஜென்களுக்கும் உள்ள வித்தியாசம், மனிதர்களிலும் சூழ்ச்சிகள் செய்பவர்கள் இருக்கின்றார்கள், மாந்திரிகத்தில் ஈடுபடுபவர்கள் இருக்கின்றார்கள், மந்திர தந்திரங்களை உபயோகிப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது வெளிப்படையான பொருளைப்படி இருக்கக்கூடிய நாம் வெளிப்படையான பொருள்களை மறைக்கும் சில வித்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதை மந்திரம் தந்திரம் என்று கூறுகிறோம். வெளிப்படையான பொருள்களை மறைத்து விடுவது, மறைத்து பிறகு உங்களுக்கு காண்பிப்பது, இருக்கும் பொருளை மறைத்து பின்னர் உங்களுக்கு வெளிப்படுத்துவது என்பது ஒரு மந்திரம் தந்திரமாகும். வெளிப்படையான நாம், வடிவம் கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள், அதாவது இறைவனுக்கு பிடிக்காத இந்த காரியம், உண்மையை பொய்யாக்க முயல்வது, வெளிப்படையாக தோன்றக்கூடிய தோற்றங்களை உங்கள் கண்களுக்கு கண்கட்டு வித்தை என்று கூறுவார்களே, அப்படி மறைப்பது, பொருளடிப்படையை மறைப்பது மனிதர்களுக்குரிய தந்திரமாக இருக்கின்றது. அதே விதமாக ஜின்கள் மறைவானவர்கள், மறைவானவற்றை வெளிப்படுத்துவதை போன்ற தந்திரிகத்தை கொண்டிருப்பவர்கள், அது மாந்திரிகமாகும். மனிதன் செய்யும் போது அது மந்திரம் தந்திரம், அந்த ஜின்கள் நெருப்பை கொண்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள் மாந்திரிகம். அவர்களுடைய தந்திரமெல்லாம் மனிதர்களை போன்று அந்த தந்திரவாதிகளுக்கு மறைவானவற்றை இருப்பதை போன்று காட்டுவது அவர்களுடைய தந்திரத்தில் இருக்கிறது. தெளிவாக நாம் அறிய வேண்டும், மனிதர்களும் ஜின்களும் இறைவனுக்கு பெரும்பாலும் விரோதிகளாக இருக்கின்றார்கள். சூழ்ச்சிகளில் இறங்குபவர்கள், உண்மையை பொய்யாக்குவது அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. இதனை தந்திரமாக கொண்டிருக்கின்றார்கள். மனிதனுடைய தந்திரம் வெளிப்படையான உருவத்தை கொண்டிருக்கிற இவர்கள் வெளிப்படையான உருவத்தை மறைத்து தந்திரங்களை மந்திரங்களை காட்டுவது அவர்களுடைய பிழைப்பாக இருக்கின்றது. அதே போன்றே மறைவாக இருக்கக்கூடிய ஜென்கள் மறைவாக இருப்பவற்றை வெளிப்படையாக தோட்டமளிப்பதை போன்ற உருவத்தை காட்டக்கூடிய மந்திரத்தை கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அவ்வளவுதான், இரண்டுமே பொய். இருப்பதை மறைப்பதும் மறைந்திருப்பதை வெளிப்படுத்துவதை போன்றது அந்த மாயையை காட்டுவதும் இரண்டுமே ஷைத்தான்களுடைய செயல்களாக இருக்கின்றன. இந்த இரண்டுமே ஷைத்தான்களுடைய செயல்கள், கெட்ட சக்திகளாக இருக்கின்றன. நீங்கள் விரும்புவதை இறைவன் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கின்றான். உண்மை இருந்தால் அது நிலைத்திருக்கும், பொய் என்றால் அது நிலைத்திருக்காது, அது மாயையாக மறைந்துவிடும். எனவே நீங்கள் பொய்யை நம்புவீர்களா, உண்மையை நம்புவீர்களா? பெரும்பாலும் நாம் 100 வயதில் இறந்துவிடுகின்றோம், 50 வயதில் இறந்துவிடுகின்றோம். இப்பொழுது மந்திரத்தையும் மாந்திரிகத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஜின்கள், இறைவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்கள், மனிதர்களிலும் கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இறந்துவிட்ட இவர்களுடைய தோற்றத்தை போன்று காட்டுகின்றார்கள். யாருடைய இருதயத்தில் இறைவனுக்கு எதிரான போக்குகள் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலை ஏற்படும். யார் இறைவனுக்கு பயந்திருக்கின்றார்களோ அவனுக்கு மட்டுமே உள்ளிச்சமுடையவர்களாக இருக்கின்றார்களோ, சத்தியத்தை யார் மறைக்க மாட்டார்களோ, அதிகமாக பொய் கூற மாட்டார்களோ, பொய்யில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க மாட்டார்களோ, அவர்களிடத்தில் இந்த ஜின்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இந்த மாயையை அவர்களிடத்தில் தோற்றுவிக்க முடியாது. இவர்கள் இந்த விதமாக இந்த மனிதனை போன்ற உருவத்தை தோற்றுவிக்கின்றார்கள். அது மறைந்துவிட்ட காரணத்தால் அவர்கள் காட்டுவது உண்மையாக இருப்பதை போன்ற ஒரு மாயை. எனவே இந்த மாயையை நீங்கள் பேய்களை போன்று உருவம் இல்லாததும் உருவம் உள்ளதுமாக ஒரு வித்தியாசமான போக்கில் நீங்கள் காண்கின்றீர்கள். இதனை பேய், பில்லி, சூனியம் என்று கூறுவீர்கள். இது ஜீன்களுடைய மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய பொய்யை உண்மையாக்க முயற்சிக்கக்கூடிய ஒரு தந்திரமாகும். மனிதர்களுக்கு எப்படி இருப்பதை மறைக்கக்கூடிய தந்திரத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அதை போன்று அவர்கள் உருவமற்றவர்கள் உருவம் இல்லாததை இருப்பதை போன்று காட்டக்கூடியது இந்த ஒரு தந்திரத்தை அவர்கள் கையாளுகின்றார்கள். இதுதான் பேய் அல்லது பிசாசு என்று நீங்கள் மோகினியாகவோ அல்லது இறந்தவர்களை பற்றிய ஒரு அதே உருவத்தில் பார்க்கக்கூடியவர்களாகவோ நீங்கள் காண்கின்றீர்கள். அடுத்ததாக, இந்த பேய் பிசாசு என்பது ஜின்களுடைய வேலை என்பது தெரிந்த பிறகு இனி எப்படி அவர்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் மிஞ்சி போனால் 80 வருடம், 100 வருடம், இவ்வளவுதான். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ முடியும். எனவே நான் உங்களுடைய நண்பனாக இருக்கும்போது, உங்களுக்கு நெருக்கமாக பழகும்போது,
உங்களுக்கு முன்னால் இருந்தவைகளும் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் யார் என்பதையும் பின்னால் வருபவர்களுக்கு நீங்கள் இறந்த பின் நான் எப்படி அவர்களுக்கு கற்பிப்பேனோ சொல்லிக் கொடுப்பேனோ இப்படியெல்லாம் நிகழ்ந்தது இப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்று. அதே போன்றே ஜின்களும் யார் அவர்களுக்கு மனதில் கூட்டாளிகள் இருக்கிறார்களோ அவர்களை பற்றிய செய்திகளை அறிவிக்கின்றார்கள். இவர்கள் அந்த காலத்தில் 100 வருடத்துக்கு முன்பாக இருந்தது எல்லாம் பேச முடிகின்றது. ஏனென்றால் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், இன்னும் மரணிக்கவில்லை. இருக்கும் வரையில் உங்களுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நான் உங்களை பற்றிய செய்திகளை நான் அறிந்திருப்பதன் காரணமாக நீங்கள் இறந்த பிறகு நான் அவர்களுக்கு கூறுகின்றேன் இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று. அதன் காரணமாக உங்களுடைய ஆவி என்னுள் புகுந்து கொண்டது என்பது அர்த்தமல்ல. இவ்விதமாகவே 1000 ஆண்டுகள் வாழக்கூடியவர்கள் உங்களுக்கு முன்பிருந்த அந்த மூதாதைகளை பற்றியும் தெரியும், அவர்களை பற்றிய செய்திகளை விவரிக்கின்றார்கள். உங்களுடைய இருதயத்தில் அவர்கள் பேசுகின்றார்கள், இவ்வளவுதான். எனவே இவர் முற்பகுதியில் வாழ்ந்தவர், முன்னிருந்த ஒரு முன் ஜென்மத்தில் பிறந்தவர், இப்பொழுது திரும்பவும் மறுபடி எடுத்திருக்கின்றார் என்பதெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய அறியாமையின் காரணமாக வேத விளக்கம் இல்லாத நிலையில், அவர்களுக்கு உண்மை எட்டாத நிலையில் பொய்யை கற்பனைகளாக்கி அவர்கள் மனிதர்களை குழப்பங்களுக்கு வித்திட்டு விடுகின்றார்கள். இவ்வளவுதான். இதுவே மனிதன் ஜின் என்ற இந்த இரண்டு படைப்புகளினுடைய ஒரு வித்தியாசம், இவர்களுக்கிடையே நிகழக்கூடிய குழப்பங்கள். எனவே பேய்கள் என்பது உண்மைக்கு புறம்பானது, பொய்யை மாயாக காட்டக்கூடியது, அப்படி எதுவும் கிடையாது. எப்படி மந்திரத்தில் தந்திரத்தில் மனிதர்கள் இருக்கும் பொருளை மறைப்பது, எந்த அளவுக்கு நாம் இது ஒரு கண்கட்டி வித்தை என்கிறோமோ அதை தெரிந்ததன் காரணமாக அதை பற்றி பயப்பட மாட்டோமோ, அதே போன்று இந்த விஷயத்தை நீங்கள் அறியும் பொழுது இதை பற்றி நீங்கள் பயப்பட அவசியமில்லை. நாம் தெளிவான ஒரு விளக்கத்திற்கு இப்பொழுது வர இருக்கின்றோம். மனிதர்களும் ஜின்களும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உரிய விளக்கம். அதற்கு பிறகு இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன. இந்த வகுப்பில் கேள்வி பதில்கள் மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வலி இருந்தால் வலி நீங்கும் வரை பட்டினி கிடப்பது என்ற அடிப்படையில் 14 வருடங்களாக எந்த அலோபதி மருத்துவமும் சாப்பிடுவதில்லை. இயற்கை மூலிகளை நானே சாப்பிட்டு வருகின்றேன். மருந்துகளாக வேறு எந்த சிகிச்சையும் செய்வதில்லை. உடல் பருமன் குறையவில்லை, குறைய வேண்டும். கண் பார்வை வேண்டும், கருமுடி வேண்டும், முடி கருப்பாக இருக்க வேண்டும். பழையபடி 3வது பிரசவத்தில் 32 பற்களும் சொத்தையாகி 2 மாதத்தில் 14 பற்கள் விழுந்துவிட்டன. அவை திரும்ப முளைக்க வேண்டும். இதற்கு இறைவன் திருவருள் வேண்டும். என்னுடைய 54வது வயதில் என்னுடைய அனைத்து கோளாறுகளும் நீங்கிவிட்டன. என்னுடைய மற்ற கோளாறுகள் விழுந்த பற்கள் முளைக்க வேண்டும். இதற்கு என்ன செய்வது? எனது வயது 54. இறைவனால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இறைவனுக்கு நன்றியுடையவர்களாகவும் அவனை கண்ணியப்படுத்துபவர்களாகவும் நாம் இருப்புமேயானால் அவனுடைய ஆற்றலில் எந்த ஒரு குறைவையும் கொண்டு நாம் அவனை பார்க்கக்கூடாது. என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய அனுபவத்திற்கும் சரித்திரத்தில் நான் இதுவரை கண்டதில்லை. 2வது பல் விழுந்த பிறகு முளைப்பது என்பது சரித்திரத்தில் நான் காணவில்லை என்பது இருந்தாலும் சரி, எப்பொழுது உங்களுடைய இதயத்தில் யாராலும் முடியாத ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் தேவை என்பது விதிக்கப்பட்டுவிட்டதோ இறைவனால் அது முடியும் என்பதை அறிய வேண்டும். முதல் மனிதன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். மனித இனம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது. அடுத்து வரக்கூடிய இனம் ஆண் பெண் என்ற இந்த இருபாலிலிருந்து அவர்களுடைய சேர்க்கையின் மூலமாக. இன்னும் நீங்கள் அறியாத விதத்திலும் அவன் உங்களை படைப்பவனாக இருக்கின்றான். இறைவன் ஒவ்வொரு படைப்பின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவன் ஒன்றை தீர்மானித்து அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான், உடன் அது ஆகிவிடுகின்றது. அவனுடைய ஆற்றலின் மீது நீங்கள் எந்த விதமான ஒரு இரண்டு வேறுபட்ட கருத்துக்களையும் கொள்ள வேண்டாம். அவனுடைய ஆற்றலுக்கு மாறான கருத்துக்கள் உங்களுடைய இருதயத்தில் நிலை பெற வேண்டாம், இடம்பெற வேண்டாம். நீங்கள் எய்ட்ஸ் என்ற ஒரு நோயை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். எய்ட்ஸ் என்ற ஒரு நோய் 15 வருடங்களாக இருக்கின்றன என்று அவ்வாறல்ல. இந்த எய்ட்ஸ் என்ற நோயை கட்டவிழ்த்து விடுவதற்கு 1960களில் முயற்சி செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரையில் மனிதர்களுக்கு எதிரான பகிரங்கமான சூழ்ச்சி இந்த எய்ட்ஸ் என்ற நோயை கட்டவிழ்த்து விடுவது. இதன் காரணமாக மருந்துகளை விற்பனை செய்வது. எய்ட்ஸ் என்ற நோய் கிடையாது. எய்ட்ஸ் என்ற நோய் வந்துவிட்டால் நீங்கள் இறந்துதான் போவீர்கள் என்று கூறுகின்றார்களே, மற்ற நோய்களை எல்லாம் குணப்படுத்தி விட்டார்களா? இன்று ஆஸ்பத்திரிகளில் இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும் எய்ட்ஸ் நோயாளியா?
தங்களுடைய நோயாளிகளினுடைய இறப்பின் எண்ணிக்கை அதிகமாவதற்கு இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய மருத்துவத்தை காப்பாற்றிக் கொள்ள புதிய நோயை கண்டுபிடித்து விட்டதை போன்றும் அந்த மாயையான நோய்க்கு இனிதான் மருத்துவம் என்ற அடிப்படையில் உங்களை திசை திருப்பி விட்டுவிட்டால் இனி வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் இதுவாக இருக்குமோ என்ற அச்சத்துடன் நீங்கள் வாழ்வீர்கள். அந்த அச்சத்துடன் வாடும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நீங்கள் எதனை நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ, எதனை பற்றி உறுதியாக நம்பிக்கை கொண்டு அச்சமடைந்தீர்களோ அந்த நோயின் காரணமாக நீங்கள் இறப்பது உறுதி. எய்ட்ஸ் என்ற ஒரு கிருமி மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் அறியாத கோடிக்கணக்கான கிருமிகள் உங்களிடம் இருக்கின்றன. அந்த கிருமிகள் தான் உங்களை வாட வைத்துக் கொண்டிருக்கின்றன. எய்ட்ஸ் வந்த நோயாளிகள் அனைவரும் இறந்து விட்டார்களா என்றால் இல்லை. ஏன் மருந்துகள் சாப்பிடுகிறார்களா என்றால் இல்லை. ஏன் எனக்கு எய்ட்ஸ் இருக்கலாமே, எப்படி இல்லை என்று கூறுவது? இன்று இல்லை நாளை வளரலாம். ஏன் வளருகிறது? முதலில் தவறான பழக்க வழக்கங்களின் காரணமாக, ஒழுக்கக்கேடுகளின் காரணமாக எய்ட்ஸ் ஏற்பட்டது என்று கூறினார்கள். பிறகு உட்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. அப்படியானால் முதலில் சொன்னது பொய், இரண்டாவது சொன்னது உண்மையா? பொய்யே வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய நிலையை நீங்கள் ஏன் அவர்களை ஒரு மருத்துவர்களாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? பயம் என்ற ஒன்று வரும்பொழுது ஏற்கனவே நீங்கள் இறந்து விட்டீர்கள். கவலை என்ற ஒன்று வரும்பொழுது இறப்பை எதிர்நோக்கி இருக்கின்றீர்கள். கவலையும் பயமும் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் இறந்து விட்டவர்கள். ஒரு கேன்சர் நோய் வந்துவிட்டால் நான் இறந்து விடுவேன், இது உங்களுடைய அறிவு. ஆனால் இறக்கக்கூடாது, பிழைக்க வேண்டும் என்பது உங்களுடைய இறைவனுடைய வாக்கு உழுக்கல் இருக்கின்றது. எப்படி நீங்கள் மறுப்பீர்கள்? இறந்து விடுவேன் என்பது உங்களுடைய உண்மையான எண்ணமாக இருக்குமானால் பிறகு இறந்து விடுவதுதானே, பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன், அதற்காக ஏன் முயற்சி செய்கின்றீர்கள்? எது சரி எது தவறு? பிழைக்க வேண்டும் என்பது சரியான வார்த்தையா, இறப்பீர்கள் என்பது நல்ல வார்த்தையா? எது கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை? தெளிவாக தெரியும், நன்மையை நம்புங்கள், கெட்டதை விட்டுவிடுங்கள். கெட்ட வார்த்தை யார் பேசுகின்றார்களோ அவர்கள் மகா ஒழுக்கம் கெட்டவர்கள். எனவே கெட்ட வார்த்தைகளை அவர்கள் உண்மைப்படுத்துவார்கள். ஷைத்தான்களுடைய கூட்டாளிகள். எப்படி நீங்கள் அவர்களை உங்களுடைய ஸ்பெஷலிஸ்டுகள் என்றும் உயிர்காக்கும் தோழர்கள் என்றும் அவர்களை தெய்வங்களுக்கு இணையானவர்கள் என்றும் எடுத்துக்கொண்டீர்கள்? ஏன் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நீங்கள் எதனை தேர்வு செய்தென்றால் நன்மையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருந்தும் ஏன் தீமையை நீங்கள் தேர்வு செய்து அதனை நம்பிக்கை கொண்டீர்கள்? நமக்கு என்ன கேடு, என்ன நிகழ்ந்தது, எதற்காக கெட்டதை நம்புகின்றோம், கெட்டதை கேட்கின்றோம், கெட்டதையே நாம் நம்முடைய வாழ்க்கை என்று ஆக்கிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றோம். இந்த அடிப்படை எவ்வளவு மோசமானது, தரக்குறைவானது, நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது என்று தெரிந்திருந்தும் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நிலைப்படுத்தியிருந்தும் எப்படி நீங்கள் அதனை தவறிவிட்டீர்கள்? கெட்டது நமக்கு கூடாது என்பது, கெட்ட செயல்களும் கெட்ட பேச்சுக்களும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை விட்டு விலக வேண்டும் என்று இருக்கும்பொழுது, அவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அந்த கேடுகளில் மரணிப்பவர்கள் தான். வெறுமனே மரணிப்பவர்கள் இல்லை, அதனுள் தாக்குண்டு சிக்குண்டு நரக வேதனையை அனுபவித்த பிறகு நீங்கள் சித்திரவதைப்பட்டு இறக்க வேண்டும். இனியும் உங்களுக்கு கேடுதான். இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. தேர்வு செய்ய வேண்டியது நன்மை மட்டும்தான். தீமையை பேசுபவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். இறைவனுடைய வாக்கு நன்மையான வாக்கு, நீங்கள் பிழைக்க வேண்டும் என்ற அந்த வாக்கை நீங்கள் புறக்கணித்தீர்கள். எனவே இறைவனிடமிருந்துள்ள சாபக்கேடு உங்கள் மீது. யார் உண்மைக்கு பதிலாக பொய்யை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த விதமான நியாயமான கருத்துக்களுக்கும் இடமில்லாமல் அவர்கள் கூறக்கூடிய உடல்களை எப்பொழுது நீங்கள் உங்களுடைய தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு தெய்வ வாக்கை புறக்கணித்தீர்களோ, பிழைக்க வேண்டும் என்ற அந்த தெய்வ வாக்கை புறக்கணித்தீர்களோ, இனி உங்களுக்கு நன்மைகள் எதுவும் இல்லை. இறைவன் உங்களுக்கு நன்மையை வாக்களிக்கின்றான். யாருடைய வாக்கை நம்ப வேண்டும் என்று உங்களிடம் கேட்டால், மனிதர்களுடைய வாக்கையா அல்லது இறைவனுடைய வாக்கையா என்று கேட்டால், தெளிவாக கூறுவீர்கள் இறைவனுடைய வாக்கை தான் நம்ப வேண்டும். பிறகு ஏன் மனிதர்களுடைய வாக்கை நம்பினீர்கள்? மனிதர்கள் உங்களுக்கு கற்பித்துக் கொடுப்பவை அனைத்தும் சத்தியம் என்றும் அவர்களை நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்ட பிறகு இந்த மகத்தான ஒரு குற்றம், இணை வைக்கும் குற்றத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகின்றான். இணை வைக்கும் குற்றத்தை நீங்கள் மன்னித்துத்தான் ஆக வேண்டும் என்று கூறினீர்கள். பொய்யை மன்னித்து உண்மையை அடித்துட வேண்டும். பிறகு உங்களில் ஒருவர் கூட நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. இறைவனுடைய அருள் இன்னும் இருக்கிறது. நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கையினுடைய அந்த உத்வேகத்தில் உங்களுடைய உடல் நலன்கள் மீண்டும் புத்துணர்வு பெறும். இன்னும் உங்களுடைய எண்ணங்கள் புது உயர்வும் அடையும். புது உயர்வும் புத்துணர்வும் புத்துயிரும் இறைவனிடமிருந்து உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றன. நம்பிக்கை கொள்பவர்கள் நன்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உண்மையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்.
நியாயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அநியாயமாக பேசக்கூடிய பொய்களின் மீதும் தீமைகளின் மீதும் நம்பிக்கை கொள்வேன் என்று நீங்கள் அடம்பிடிக்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு நான் எந்த அநியாயமும் செய்யவில்லை. தெளிவாக பிரித்து அறியக்கூடிய அந்த ஒரு தகுதியை உங்களுக்கு கொடுத்திருந்தும் நீங்கள் அதனை தவறவிட்டீர்கள். அதனை நீங்கள் மனமுரண்டாகவே புறக்கணித்தீர்கள், மனமுரண்டாகவே எதிர்த்தீர்கள். இறைவனை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுகின்றீர்கள். இறைவன் யார் என்பதை சிந்தித்து உணராமல், இறைவனை பற்றிய எண்ணமே உங்களுக்கு இல்லாமல், அவனை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டேன் என்று கூறுகின்றீர்கள். ஒவ்வொரு கூட்டமும் கூறுகிறது, முஸ்லீம்கள் கூட்டமும் கூறுகின்றது, மற்ற கூட்டங்களும் இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி, நாங்கள் தான் தெய்வ வழிபாட்டில் சிறந்தவர்கள் என்று ஒவ்வொரு கூட்டமும் கூறுகின்றனர். இந்த கூட்டத்திலும் கேட்டால் அவர்களுக்கு இறைவன் யார் என்று தெரியாது, தேவன் யார் என்று தெரியாது, அதே சமயத்தில் கடவுள் யார் என்றும் தெரியாது. ஒரு உருவமாக அவர்கள் பூஜிக்கின்றனர். உங்களுடைய உயிரை கவனியுங்கள். அந்த உயிருக்கு ஒரு உருவம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அந்த உயிருக்கு உருவம் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் கை தூக்குங்கள். உயிரின் வெளிப்பாடு இயக்கங்களை பார்க்க முடியும். அது உயிர் இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சிகள். இயக்கங்கள் நின்றுவிட்டால் உயிர் இல்லை என்பதாகும். இந்த உயிர் சிறிதா பெரிதா? எப்பொழுது உயிருக்கு உருவம் இல்லையோ அந்த உயிர், நீங்கள் அறிய முடியாத அந்த உயிர் உங்களுடைய இவ்வளவு பெரிய உயரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ, உங்களுடைய மூளைத்திறனையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய உடல் உறுப்புகளையும் வெளியுறுப்புகளையும் அனைத்தையும் அந்த உயிர் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. பார்க்க முடியாத அந்த சக்தி. இந்த உயிர் யானைக்கு எவ்வளவு பெருசு, பூனைக்கு எவ்வளவு பெருசு? உயிருக்கு அளவீடு இருக்கிறதா? உயிரை பார்த்திருந்தால் தானே அதற்கு அளவு என்ற பொருள், அதற்கு இத்தனை பெருசு இத்தனை சிறுசு என்ற பொருள். இவ்வளவு பெரிய உருவத்தை ஒரு உருவமற்ற உயிர் என்ற ஒன்று இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றால், அது காண்டாமிருகமாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, எலியாக இருந்தாலும் சரி, கொசுவாக இருந்தாலும் சரி, உயிர் உயிர்தான். உயிர் வதைக்கூடாது என்ற ஒரு கேள்வி, அதை பற்றிய ஒரு விளக்கம். மனிதர்களை பின்பற்றாதீர்கள். யாராக இருந்தாலும் சரி, வள்ளுவராக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சரி தவறு எது என்பதை. உங்களிடம் சிந்தனை என்ற ஒன்று மகத்தான இறைசக்தி இருக்கிறதா இல்லையா, அல்லது சிந்தனை என்ற ஒன்றே இல்லாத ஜடமா நீங்கள்? அவ்வாறு இல்லை. மனிதன் என்றால் எப்பொழுது மனிதனுக்கு அந்த உயிர் சக்தி இருக்கிறது என்றால், பிரித்தறியும் பாகுபாடு கொண்ட அந்த பிரித்தறியக்கூடிய வேதத்தை இறைவன் உங்களுடைய இருதயத்தில் அமைத்திருக்கின்றான். அது வேதமாகும். வேதத்தினுடைய பகுதி உங்களுடைய ஆன்மா ஆகும். அரபியில் ரூஹ் என்று கூறுவார்கள், ஆங்கிலத்தில் சோல் என்று கூறுவார்கள், தமிழில் ஆன்மா என்று கூறுவார்கள். இது உங்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கூடிய வேதமாகும். யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளின் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே திருவள்ளுவர் சொல்லியிருந்தாலும் சரி, அதை சிந்தித்து பார்த்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறாக இருந்தால் தூர வீசி எறியுங்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த உண்மையின் மீது நிலைத்திருங்கள். இவர் கூறினார் அவர் கூறினார் என்று கூறுவதைப் போல கெட்டது எதுவும் கிடையாது. அவர் கூறினார், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள், அது முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது நான் உயிருக்கு வருகின்றேன், உயிர் வதைக்கூடாது, மாமிசம் அசையும் எல்லாத்தையும் விட்டுருங்க, அதான் தேவையில்லாதது. உயிர் வதைக்கூடாது, உயிரை சாகடிக்கக்கூடாது, உயிரின் அளவீடு தெரியாது. அந்த உயிர் கொசுவையும் இயக்குகிறது, அதே உயிர் யானையையும் இயக்குகிறது. அந்த உயிருக்கு சிறிது பெரிது என்ற பேச்சு கிடையாது, அது இயக்கம் உருவத்திற்கு தான் சிறிது பெரிது என்ற பேச்சு. ஒவ்வொரு ராத்திரியும் தூங்கும்போது எத்தனை கொசுவை அடித்து சாவடித்து தூங்குவீங்க? இரத்த கலரையை பார்க்காம தூங்குவீங்களா? ராத்திரி ஒரு பானிபட் போரே நடக்கும். அப்படி அந்த இரத்தத்தை பார்க்காமல் உங்களுக்கு தூக்கம் இல்லை. ஆயிரம் கொசுக்களை அழித்தாலும் சரி, ஒரு இரவு தூக்கம் உங்களுக்கு தேவை. எப்படி நீங்கள் கொசுவை அடிக்கலாம்? கொசு வதைக்கூடாது என்று இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் கடிக்கிறது, உங்களை கை அறியாமல் அதனை தட்டுகின்றீர்கள். இரவு முடிந்து காலை எழுந்து பார்த்தால் படுக்கையெல்லாம் இரத்தக்கரை. தூக்கத்தில் கூட நீங்கள் கொலையாளிகள். மனிதன் வாழ பிறந்தவன், மற்றவை அனைத்தும் மனிதனுக்கு அடிமையாக இருக்க பிறந்தவை. இது இறைவாக்கு.
இதற்கு மீறுவீர்களானால் ஒரு கொசுவை வாட வைக்க ஒரு மனிதன் இறக்க வேண்டும். கொசுக்களை வாட வைப்பதற்கு மனிதன் இறந்தே ஆக வேண்டும். நீங்கள் கொசுக்களை அடிக்கக்கூடாது. சாதாரண பால் பசு கன்றை ஈன்ற பிறகு பால் சுரக்கிறது. யாருக்கு அந்த பால்? கன்று ஈன்றும் வரையில் அதற்கு பால் சுரக்காது. கன்றை ஈன்ற பிறகு அதற்கு பால் சுரக்கிறது. அந்த பால் யாருக்குரியது? எப்படி நீங்கள் குடிக்கின்றீர்கள், அதனை பட்டினி போட்டு தாயையும் வருந்து செய்து பசுவையும் வருந்து செய்து தன்னுடைய குட்டிக்கு இல்லாததை இவர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எவ்வளவு வருந்தும். உங்களை சாபக்கேட்டுக்குரியதாக ஆக்கிவிட்டுத்தானே அது சாவுகிறது. நாம் பேசலாமா எது வேண்டும் எது வேண்டாம் என்று? அப்படி என்றால் நீங்கள் மட்டும் ஏன் வாழ வேண்டும்? ஆ, மனிதன் தான் வாழ வேண்டும். மனிதன் இந்த பூமியில் அவதரித்தவன். அனைத்து மனிதனுக்கு கீழ்ப்படைந்தவை. சில பிராணிகள் உணவுக்கு உட்பட மனிதனுக்கு கீழ்ப்படைந்தவை தான். அவ்வாதம் இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. உயிர்களை அழிக்காமல் உங்களால் வாழ முடியாது. ஒரு டைஃபாய்டு ஜுரம் என்று வந்துவிட்டால் அந்த டைஃபாய்டு கிருமிகளை, கோடிக்கணக்கான கிருமிகளை அழித்துவிட்டு நீங்கள் உயிர் வாழ வேண்டும். ஒருவர் உயிர் வாழ வேண்டும். கோடிக்கணக்கான உயிர்கள் பெரிதல்ல. அவற்றை நீங்கள் மருந்துகளை கொண்டு அழித்துவிட்டு நீங்கள் வாழ வேண்டும். அவை என்னை அடிக்கிறது என்று கூறுகின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, அது உங்களை அடிக்கவில்லை. நீங்கள் பலவீனமானவர்களாக இருக்கின்றீர்கள். அது உங்களிடம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் பலவீனமாக ஆகிவிட்டதன் காரணமாக நீங்கள் அடைந்துவிடலாம். எல்லோருக்கும் இருக்கிறது டைஃபாய்டு. அந்த நேரத்தில் பலவீனம் அடையும் பொழுது அந்த கிருமிகளை நீங்கள் அடிக்கின்றீர்கள். அந்த கிருமிகள் எந்த நேரத்திலும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டதில்லை. இப்பொழுதும் உங்களுடைய உடல்களில் அந்த டைஃபாய்டு கிருமிகள் இருக்கின்றன. அந்த டைஃபாய்டு கிருமிகள் தான் உங்களை வாடவிக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் டைஃபாய்டு வேக்சின் கொடுக்கின்றார்கள். டைஃபாய்டு அந்த கிருமிகளை உங்கள் உடலில் செலுத்துவதன் காரணமாக இந்த நோய்களிலிருந்து நீங்கள் குணமாக்கிக் கொள்ளலாம் என்று. ஆனால் டைஃபாய்டு வந்த பிறகு அந்த நோய்களை அடிக்கின்றீர்கள், அந்த கிருமிகளை அடிக்கின்றீர்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. இது உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகில் அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உயர்ந்தவர்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு அடிமைகள். விரும்பும் விதத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தலாம், உணவு உட்பட. எனவே உங்களுடைய சிந்தனையை உபயோகித்து சிந்தித்து உங்களுடைய தெளிவான பதிலை நீங்கள் கொள்ளுங்கள். இது என்னிடமிருந்தல்ல ஒரு தெளிவான கருத்து. நான் எதனை தெளிவு கருத்துப்படுத்திக் கொண்டேனோ அந்த தெளிவுக்குரிய கருத்தை நான் வைத்திருக்கின்றேன். இதை புரிதன் காரணமாக நீங்கள் அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டும் என்பதில்லை. இதுவரை நீங்கள் பின்பற்றி கொண்டிருப்பது ஊர் உலகம் கூறியதைத்தான் தவிர உங்களுடைய சிந்தனையை நீங்கள் பாகுபடுத்தி அறிந்து நீங்கள் சொந்தமாக செயல்படவில்லை. இன்னும் நீங்கள் தனித்துவம் வாய்ந்த மனிதனாக மாறவில்லை. இப்பொழுது வள்ளுவர் சொன்னதையும் கேட்டுக்கொண்டீர்கள், நான் சொன்னதையும் கேட்டுக்கொண்டீர்கள். பாகுபடுபடுத்தி பாருங்கள், நீங்களும் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எது நன்மையோ அது உங்களுக்கு பெரிதாகும். கூட்டமாக இருந்த கூட்டங்களை பின்பற்றி கொண்டிருக்காதீர்கள், அதில் உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகும். உங்களுடைய சொந்த சிந்திக்கும் திறனை உபயோகப்படுத்தி அதில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். நீங்கள் இறைவனுக்கு உகந்தவர்கள். இறைவன் உங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறானால் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தி தெளிவுபெற வேண்டும். இப்பொழுது இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். இப்பொழுது பிறருடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அது உறுதியாக நின்று வாதம் புரிய முற்படுவேன் இல்லையா? எனக்கு அது பிடித்துவிட்டது, அதிலேயே வாழ்ந்துவிட்டேன். எங்களுடைய கூட்டம் பெரிதாக இருக்கின்றது, இப்படித்தான் நாங்கள் இருப்போம், நீங்களும் இப்படித்தான் மாற வேண்டும் என்று பரஸ்பரம் ஒரு கூட்டம் மற்ற கூட்டத்தை மிகைக்க நினைப்பதும் மற்றொரு கூட்டம் தன்னுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ள நினைப்பதும் இந்த இரண்டுமே ஒரு கொள்கையின் அடிப்படையில் இல்லை, சிந்தனை அடிப்படையில் சொந்தமான கருத்தை கொண்டு இல்லை, ஒரு கூட்டத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டம் நாங்கள் அந்த கூட்டம், சைவ கூட்டம் அசைவ கூட்டம் என்று பிரிந்து நிற்கின்றன. எனவே இந்த இரண்டு கூட்டங்களுமே மோசமான கூட்டங்கள். வாதம் புரிகின்றார்கள், எந்த ஒரு உண்மையையும் விலகிக் கொள்ளாத நிலையில் இன்னும் தீவிரமாக வாதம் புரிகின்றார்கள். இவர்களே தீவிரவாதிகள். எந்த விதமான உண்மையும் இல்லாமல், எந்த விதமான சொந்த திறனை கொண்டு அறிந்துணரும் சக்தியும் இல்லாமல், வெறும் யூகங்களின் அடிப்படையில், கூட்டங்களின் அடிப்படையில் யார் குற்றம் மிகைத்தது என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த வாதம், அறிவில்லாத வாதம், இன்னும் வலுக்கட்டாயமாக தங்களுடைய கருத்துக்களை புகுத்தக்கூடிய விதத்தில் அவர்கள் செய்யக்கூடிய இந்த வாதம் தீவிரமான வாதம், தீவிரவாத போக்குக்கு வித்திடுகின்றது. தீவிரமாக வாதம் புரிவது தீவிரவாதமாகும். இந்த தீவிரவாதம் கலகலப்பில் முடியும், கலவரங்களில் முடியும், கலகங்களில் முடியும்.
நாம் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. மூன்று கூட்டங்களுமே தீவிரவாத கூட்டங்களாக இருக்கின்றன. ஏனென்றால் கூட்டங்கள் என்று எப்படி வந்துவிட்டதோ, சுயமாக தனித்து சிந்தித்து உணர்ந்து தனித்தன்மையோடு வாழக்கூடிய சகதியில் இருந்து விட்டார்கள், எனவே கூட்டங்களாக இருக்கின்றார்கள். மனிதன் என்பவன் தனித்தன்மை வாய்ந்தவன். மனிதனாக உயர வேண்டுமென்றால் கோடியில் ஒருவன் தான் அப்படி உயர முடியும். ஏனென்றால் அவன் தனித்தவனாக இருப்பதன் காரணமாக. நீங்களும் கோடிகளில் கோடியில் மூலையில் உட்கார்ந்து விடாமல் தனித்தனி மனிதனாக முறையே கோடிகளில் ஒருவர்களாக 600 கோடி மக்கள்கள் இருக்கிறார்கள் என்றால் 600 கோடி தனித்துவம் வாய்ந்த அந்த மனிதர்களுடைய வரிசையில் நீங்களும் நில்லுங்கள். தனித்துவம் வாய்ந்த தனி மனிதனாக 600 கோடி மனிதர்களும் தனித்துவம் வாய்ந்த மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டுமென்றால் நீங்கள் இறைவனை நம்புங்கள். சிந்தனையில் உங்களுடைய இறைவனுடைய உதவியை கேளுங்கள். என் இறைவனே, நீயே அறிவிப்பதில் சிறந்தவன், நீ எனக்கு கற்பிப்பாயாக. மனிதர்களுடைய பேச்சுக்களையும் மனிதர்களுடைய கூற்றுக்களையும் மனிதர்களுடைய இறைச்சல்களையும் மனிதர்களுடைய கூப்பாடுகளையும் கொண்டு வழிநடத்தக்கூடிய கால்நடைகளைப் போன்று நாங்கள் இதுவரை வாழ்ந்து வந்தோம். இனி அவ்விதமாக இல்லை. நான் கூறக்கூடிய ஒரு கருத்து உங்களுடைய சிந்தைக்கு ஏற்பதாக இருந்தால் நீங்கள் இன்னும் சிந்தித்து பாருங்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சிந்தனை இல்லாமல் ஏற்பது என்பது தேவையில்லை. அது உங்களுக்கு எந்த நன்மையையும் பயக்காது. யார் ஒருவரையும் தனி மனித வழிபாடு நீங்கள் செய்யக்கூடாது, ஹீரோ வர்ஷிப்பிங் கூடாது. நீங்களும் மனிதர்கள் தான். உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு பிற மனிதர்களை உங்களுடைய தலைவர்களாக கருதி கொண்டு அவர்களுக்கு நீங்கள் தொண்டர்களாக மாறுவீர்களானால் நிச்சயமாக இறைவன் மனிதனாக உங்களை படைத்ததற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்தவில்லை. சிந்தித்துணர்ந்து தனித்துவம் வாய்ந்த மனிதனாக நீங்கள் மாறவில்லை. எனவே இறைவனுடைய ஒரு அதிருப்தி, பிறகு உங்கள் மீது கோபம், பின்னர் நீங்கள் தீவிரவாதிகளாக மாறும்பொழுது உங்கள் மீது சாபம், பின்னர் நீங்களும் உங்களுடைய வம்சங்களும் அங்கு வாட முடியாது. நாம் இனி கூட்டங்களாக வாடமாட்டோம், கால்நடைகளாக நாம் மாறமாட்டோம். தனி மனிதனாக என்னுடைய இருதயத்தில் எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் பின்பற்றுங்கள், வேறு யாரையும் பின்பற்றாதீர்கள். இனி இறைவன் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் எது சத்தியம் என்று படுகின்றதோ, உங்களுடைய பாகுபாட்டில் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய மனதுக்கு எது சரி என்று அறிவிக்கின்றதோ அதை மட்டும் அந்த அளவில் பின்பற்றுங்கள். ஊர் உலகம் எப்படி பின்பற்றினாலும் சரி, கூட்டங்களாக இருக்கும் வரையில் அவர்களுக்கு இறைவனுடைய உதவி இல்லை. நான் தனி மனிதனாக என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய ரூஹுவை, என்னுடைய சோல், இதனை நான் பயன்படுத்தி நல்லது கெட்டது எது என்பதை என்னுடைய அறிவுக்கு புலப்படும் வகையில், நான் தெளிவுபடும் வகையில் எனக்கு அறிவிக்கப்பட்டதை நான் பின்பற்றுகின்றேன் என்றால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு உதவி புரிய காத்திருக்கின்றான். நீங்கள் தவறையே நீங்கள் சிந்தித்து வந்தாலும் சரிதான். அதை விடுத்து பிறர் கூறுகின்றார்கள் என்பதன் காரணமாக நீங்கள் செய்வீர்களானால் அது நன்மையாக இருந்த போதிலும் உங்களுக்கு தீமைதான். சிந்திக்கும் பொழுது இறைவனை நெருங்குகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் சிந்தனையில் உங்களையோ இந்த கூட்டத்தையோ அந்த கூட்டத்தையோ நம்பவில்லை. நான் எனக்குள் திரும்புகின்றேன். என்னை மனிதனாக ஆக்கக்கூடிய அந்த ஆன்மாவின் பக்கம் திரும்புகின்றேன். அந்த ஆன்மா எது சரி எது தவறு என்பதை எனக்கு விளக்கமளிக்கும் வேதமாகும். இந்த வேதத்தை நான் படிக்கின்றேன் என்றால் இந்த வேதம் சரிதானா இல்லையா என்பதை சரிபார்க்கக்கூடியது என்னுடைய ஆன்மாதான். அந்த வேதம் பிரித்தறிவிக்கும் அந்த வேதம் இதனை சரிபார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு ஒத்து வந்தால் அதை ஏற்றுக்கொள்கின்றேன், அப்படி என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒன்றையும் படித்து பார்த்து சிந்தித்து அறிந்து தெளிவு பெற்று அதனை பின்பற்ற வேண்டாமா? குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் ஊமையர்களைப் போலவும் அதன் மீது விழுந்தும் பேசியும் திரிவீர்களா? இறைவனுடைய கேள்வி. எந்த ஒன்றை உங்களுக்கு கூறினாலும் குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் அதன் மீது விடுவீர்களா? இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை உபயோகித்து சிந்தித்து பார்த்து தெளிவடைந்த நிலையில் பின்பற்ற மாட்டீர்களா? நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை பின்பற்றுவீர்களானால் இறைவனை பின்பற்றுகின்றீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக இருங்கள், அந்த தெளிவின் மீது நிலைத்திருங்கள். எனவே நீங்கள் கூட்டங்களாக மாறிவிட மாட்டீர்கள். ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக எந்த அமைப்பில் உங்களை படைத்தானோ அந்த அனைத்து ஆற்றல்களையும் கொண்ட மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டுமென்றால் உங்களுடைய சிந்தனையை உபயோகப்படுத்துங்கள். யார் வீண் விரயம் செய்கின்றார்களோ அவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. காலத்தின் மீது சத்தியமாக சிந்தனை என்ற ஒன்றை கொடுத்திருக்கும் பொழுது அந்த சிந்தனையை உபயோகிக்காமல் எப்பொழுது மனிதர்களை கூட்டங்களாக பின்பற்றினீர்களோ நீங்கள் மனிதர்கள் அல்ல, கால்நடைகளை போன்றவர்கள். அவ்விதமாகவும் அல்ல, அதைவிட வழிகேடர்கள். இப்பொழுது நாம் நம்மை
கால்நடைகள் என்ற நிலையில் ஆக்கிக்கொள்ள விரும்புகின்றோமா, அல்லது தனித்துவம் வாய்ந்த 600 கோடி மனிதர்களில் ஒருவனாக, தனித்துவம் வாய்ந்த மனிதனாக நீங்கள் உயர விரும்புகின்றீர்களா? நிச்சயமாக இரண்டாவதை விரும்புவீர்கள். அந்த வகையில் இன்று முதலாக செயல்படுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதில் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனையில் எது தெளிவாகின்றதோ அதனை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு அந்த காரியம் லேசாக இருக்கும். ஊர் மக்கள் கூறுகின்றார்கள் என்பதன் காரணமாக நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீர்களானால் அது உங்களுக்கு மகா கஷ்டமான காரியமாகும். நாம் சிந்தித்து உணரும் பொழுது அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கிறது என்று நாம் கொள்வோமே ஆனால், அந்த தெளிவு பிறப்பதற்கு முன்பாக என்னுடைய இருதயம் சீரமைக்கப்படுகின்றது, என்னுடைய குணாதிசயங்கள் மாற்றப்படுகின்றன, என்னுடைய இயற்கை மாற்றப்படுகின்றது, இந்த இயற்கையிலிருந்து விளைகின்றது எனக்கு ஒரு தெளிவு, அந்த தெளிவு எனக்கு இயற்கையாக அமைந்திருப்பதன் காரணமாக அது எனக்கு கஷ்டம் இருக்காது. என்னுடைய குணம் ஒரு புறம் இருக்க, என்னுடைய இயற்கை ஒரு பக்கம் இருக்க, பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, பிற மனிதர்களுடைய கூட்டங்களோடு சேர்ந்துட்டு காரணமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கையை நான் எனக்கு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றுக்கொண்டு நடப்பினேயானால் அது என் இருதயத்தோடு சேராது. அதனை நான் பின்பற்றுவது மிகப்பெரும் கடினமான காரியமாக இருக்கும், மிகப்பெரும் சுமையாகவும் இருக்கும். ஒரு நன்மையை நீங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் உங்களுடைய இருதயத்தில் எது நன்மையாக இருக்கின்றதோ, எது தெளிவுபட்டதாக இருக்கின்றதோ, எது சத்தியம் இருக்கின்றதோ அதனை பின்பற்றுங்கள். இது தேவ வாக்கு, இறைவனுடைய கட்டளை. இவ்விதமாக நீங்கள் செயல்படுவது இறைவனை பின்பற்றுவதாகும். இது இறை வணக்க வழிபாட்டு முறையில் உள்ளதாகும். இது தொழுகையாகும். நம்பிக்கை கொள்ளுங்கள், என் இறைவன் எனக்கு எந்த ஒரு பொருளிலிருந்தும் வழி அறிவிப்பான் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவன் எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு தெளிவை கொடுப்பான் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இருதயம் எந்த தருணத்திலும் குழப்பத்திற்குள்ளாகாது என்று நீங்கள் பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். என் இறைவன் எனக்கு பதிலளிக்கும் பொழுது அந்த பதிலோடு சேர்த்து என்னுடைய இருதயத்தையும் மாற்றி அமைக்கின்றான். இந்த பதிலுக்கு உகந்ததாக உங்களுடைய இயற்கையும் இருதயமும் செயல்படும். எனவே அது உங்களுடைய சொந்தமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கையாக அமையமே தவிர அது ஒரு முயற்சியுடன் கூடிய, பெருமுயற்சியுடன் கூடிய ஒரு கஷ்டமான சுமையான வாழ்க்கையாக உங்களுக்கு அமையாது. சிந்தித்து உணர்ந்த நிலையில் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இறைவன் கூறுகின்றான், முடிந்த அளவுக்கு இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவுபட்டீர்களோ அந்த அளவீட்டை உங்களால் பூர்த்தியாக்க முடியாது, அதனை நூற்றுக்கு நூறு உங்களால் பின்பற்ற முடியாது. ஏனென்றால் நீங்கள் மனிதர்களுக்கும் பயப்படுகின்றீர்கள், மனச்சைகளுக்கும் நீங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள். பொய் சொல்லக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது, நான் என்ன செய்வேன் என்கிறீர்கள். அந்த அளவுக்கு மனசாட்சிக்கு நீங்கள் பதிலளித்து செய்யும் பொழுது இறைவன் மன்னிக்கிறான். ஒரு ஒழுக்கக்கேடான ஒன்றை செய்யும் பொழுது இது செய்யக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மனச்சைகளின் காரணமாக அதில் செயல்பட்டு விடுகின்றோம். இந்த நிலையிலும் என் இறைவனையே மன்னிப்பாயாக, நிச்சயமாக நான் தவறு செய்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் தவறும் பொழுது மன்னிக்கிறான். இதனை உணர்ந்து செயல்படும் பொழுது, உணர்ந்த பிறகு நாம் அதை விட்டு மீறும் பொழுது இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். ஏனென்றால் இறைவன் மனிதனுடைய பலகீனத்தை அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே நீங்கள் தவறுகள் செய்யும் பொழுது முடிந்த வரையில் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். நன்மைகள் செய்யும் பொழுது முடிந்த வரையில் அதனை பூர்த்தியாக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பலவீனத்தை அறிந்தவன் இறைவன் மன்னிப்பவன் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவுக்கு ஒரு அளவு கேட்டும், இன்னருடைய அறிவுக்கு அவருடைய அளவு கேட்டும், மன இச்சைகளுக்கும் பெருமையுடைய ஒரு கொண்டிருக்கூடிய பெருமையின் குணத்திற்கும் பொறாமையின் குணத்திற்கும் ஏற்ப அவர்களுக்கு விளக்கமாவது அவர்களுடைய இருதயத்திற்கு எது சுலபமாக இயங்க முடியுமோ அந்த அளவுக்கு விளக்கமாகின்றது. எனவே ஒவ்வொருவரும் அவரவர்கள் விளக்கத்தை பின்பற்றுங்கள். ஒருவருக்கு கிடைத்த விளக்கம் இன்னொரு கிடைத்த விளக்கம் என்ற இரண்டும் சமமாகாது, அது தகுதிகளில் உயர்ந்ததும் தாழ்வானதுமாக இருக்கின்றது. எனினும் நேர்மையின் பாதையில் அமைந்துவிட்டது, எனவே உங்கள் மீது குற்றமில்லை. எந்த அளவீட்டில் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றதோ அந்த அளவில் நீங்கள் செயல்படுங்கள். முடிந்தவரையில் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆன்மாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய மனம் போகும் போக்குகளுக்கெல்லாம் சாட்சியமாக இருக்கின்றது. இந்த ஆன்மா கூறுகின்றது, நான் தெளிவாக அறிவித்து விட்டேன். அவர்கள் இருந்து மனச்சிகளின் பக்கம் சென்றார்கள். இது உங்களுடைய மனதுக்கு சாட்சியமாக இருக்கின்றது. இந்த ஆன்மா பிரித்தறிவிக்கூடிய இந்த வேதம் உங்களுடைய போக்குகளுக்கு சாட்சியமாக இருக்கின்றது. அந்த வேதத்தை உங்களுக்கு அறிவிப்பவர் இறைவனுடைய அனுமதியை கொண்டு வானவர்களின் தூதர் அறிவிக்கிறார் சரி தவறு என்பதை.
உங்களுக்கு சாட்சியம், இறுதி நாளில் சாட்சியம் அவர்கள் தெளிவாக அறிவித்துவிட்ட பிறகு நீங்கள் தவறின் பால் மீண்டீர்கள். தவறின் பால் மீண்ட பிறகு பாவ மன்னிப்பு கோரவில்லை, உள்ளட்சம் கொள்ளவில்லை. இறைவனால் நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய உண்மையான எண்ணமாக இருக்குமானால், உறுதியான பிரார்த்தனையாக இருக்குமானால், தவறும் பொழுது தவறு செய்கின்றேன் என்ற அந்த உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு ஊட்டப்படும். அதனையும் மீறி நீங்கள் தவறும் பொழுது இறைவனுடைய கோபத்திற்கு அல்லது அதிருப்திக்கு, இன்னும் சாபத்திற்கு இல்லை, கோபத்திற்கு அல்லது அதைவிட குறைவாக அதிருப்திக்கு ஆளாகின்றீர்கள். உங்களுடைய பலவீனத்தை இறைவன் அறிந்திருக்கின்றான், அவன் மன்னிப்புக்குரியவன். எனவே நீங்கள் தவறிவிட்ட பிறகு மன்னிப்பு கோருங்கள், தவறுவதற்கு முன்பும் பாதுகாப்பு தேடுங்கள். தவறுவதற்கு முன்பாக இன்று இருந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே என் இறைவனே, நான் செய்துவிட்ட தவறுகளுக்காகவும் இனி எனக்கு பிந்தும் தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். நீ என் மனதை உறுதிப்படுத்தி நேர்வழிப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக நான் தவறடைத்தவர்களிலும் நஷ்டவாளிகளிலும் ஆகிவிடுவேன். என் இறைவனே, நீ என்னை பாதுகாத்து உன்னுடைய வழியில் என்னை நிலைப்படுத்துவாயாக. இந்த ஒரு பிரார்த்தனையில் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மேற்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தவறும் நிலையில் இறைவன் உங்களை வழிநடத்துவான். அந்த பக்கமே உங்களுக்கு மனம் போகாத நிலையில், அந்த சூழ்நிலையை உங்களை நெருங்காத வகையில் இறைவன் அதை பற்றி தவிர்ப்பான். இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளாவிட்டால் மிகப்பெரும் சோதனையாக அந்த சூழ்நிலை வந்து நிற்கும். நாம் பெரும்பாலும் தவறிவிடுவோம், அறிவியினர்களில் ஒருவர்களாக ஆகிவிடுவோம், பிரித்தறிந்து செயல்படக்கூடிய தகுதி இன்னும் குறைந்துவிடும். எனவே உங்கள் வேதம் பிரித்தறிக்கக்கூடிய அந்த ஆன்மா எனும் வேதம் மூடப்பட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுக்கு வெளிச்சமாக வேண்டியது என்னுடைய பெருமையின் காரணமாக அதனுடைய விளக்கம் சுருங்குகிறது, என்னுடைய பெருமை பொறாமையின் காரணமாக இன்னும் சுருங்குகின்றது, மனச்சிகளின் காரணமாக இன்னும் சுருங்குகின்றது. எந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அளவை நீங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் ஓரளவுக்கு முடிந்தவரையில் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மிச்சத்திற்கு அவன் உங்களுக்கு பாதுகாப்பவன், மீதத்திற்கு அவன் உங்களை மன்னிப்பவன். அது மட்டுமல்ல, இன்னும் உங்களை மேலான வழிகளில் செலுத்துவதற்கும் நிச்சயமாக அவன் பொறுப்பேற்றுக் கொண்டவன். எனவே உங்களுடைய பிரார்த்தனையில் என் இறைவனே, என்னுடைய தேவைகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பேற்றுக்கொள், என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதிருப்பாயாக. ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது. உங்களுடைய நன்மைகளின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், சிந்தனையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அந்த சிந்தனையில் எது தெளிவாக இருக்கின்றதோ அதனை முடிந்தவரையில் பின்பற்றுங்கள். பெரும்பாலும் தெளிவு என்று எது இருக்கின்றதோ, எது தப்பு என்று இருக்கின்றதோ, அதனை நாம் நிச்சயமாக மனச்செயலின் காரணமாகவோ பலவீனத்தின் காரணமாகவோ அந்த தவறுகளில் தான் நாம் நிலைப்போம். இனியும் அப்படித்தான், யாரொருவரும் இந்த தவறுகளிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், எனக்கு மன உறுதி இருக்கின்றது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது என்ற இந்த மாதிரி வீணான பேச்சுக்களை பேச வேண்டாம், பெருமைகளாக பேச வேண்டாம். இவ்விதமாக யார் வெளியில் பேசிவிட்டு தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய கோபம் இருக்கிறது. எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது என்று யார் கூறுகின்றார்களோ, நித்தமானவன் என்று யார் கூறுகின்றார்களோ, இவர்கள் மீது இறைவனுடைய கோபமும் இருக்கின்றது. அந்த சூழ்நிலைகளுக்குள் அவர்களை சிக்க வைத்து, அந்த சூழ்நிலைகளில் அவர்களை தவறச் செய்து, அந்த தவற்றின் காரணமாக அவர்களுடைய வேதனையை அனுபவிக்க செய்யும் பொழுது அவர்களின் நிலை எப்படி இருக்கும்? எனவே அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்போதும் சதா சர்வ நேரமும் பயபக்தியோடு இருங்கள். இது உள்ளட்சமுடையோருக்கு உரிய ஒரு ஒழுக்கமாகும். ஏனென்றால் நீங்கள் நன்மை என்றும் தீமை என்றும் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் தீமையின் பக்கம் நிற்கிறீர்கள். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே தெளிவாக பிரித்தறிந்த பிறகுதான் அசத்தியத்திற்காக நீங்கள் வாதம் புரிகின்றீர்கள். உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையேயும் இப்படித்தான். நியாயம் அநியாயம் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்ட பிறகு பெரும்பாலும் அநியாயத்திற்குத்தான் உதவி செய்கிறீர்கள். எனவே நீங்கள் செய்ய இருக்கும் பாவங்களுக்காக இன்று மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக நீங்கள் தவறுவீர்கள் பலவீனத்தின் காரணமாக. எனவே எப்பொழுதும் என் நேரமும் பயபக்தியோடு இருங்கள். நான் செய்த தவறுகளுக்கு இறைவன் மன்னிக்க வேண்டுமே என்ற அந்த உள்ளட்சத்தோடு நீங்கள் வாடும் காலமெல்லாம் நீங்கள் தூய்மையானவர்கள். நான் தவறே செய்ய மாட்டேன், நான் சத்தியவான் என்று யார் கூறிக்கொண்டு திரிகின்றார்களோ அவர்கள்தான் நரகத்தின் மையத்தில் இருப்பவர்கள், நரகத்தின் விறகு கட்டைகளாக இருப்பவர்கள் தான். தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்ள வேண்டாம். அவ்வாறல்ல, இறைவன் யாருக்கு அந்த தகுதியை காண்கின்றானோ அவர்களை அவன் நேர்வழிப்படுத்துகின்றான், தூய்மைப்படுத்துகின்றான். இறைவனுக்கு அஞ்சியவர்களாக நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் அறியும் சக்தி அதிகரிக்கின்றான்.
நான் இப்பொழுது ஒரு காரியம் செய்கின்றேன் என்றால் என்னுடைய அறியும் சக்தியின் அடிப்படையை கொண்டுதான் அந்த காரியம் செய்கின்றேன். அதில் தவறுகளும் உண்டு. தெளிவான அறிவின் இல்லாத அறிவு இல்லாதன் காரணமாக அல்லது மனச்சீரின் காரணமாக தெளிவு என்று தெரிந்திருந்தும் என்னை அறிந்தே நான் தீமைகளின் பக்கம் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டதன் காரணமாக சில தவறுகளையும் தெரிந்தே செய்வதன் காரணமாக நான் பாவ மன்னிப்புக்கு என்றென்றுக்கும் உரியவன். எனவே என் இறைவனே, என்னுடைய முந்தைய தவறுகளுக்காகவும் பிந்திய தவறுகளுக்காகவும் என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக, உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். யார் தங்களுடைய உள்ள கிழக்கையை வெளிப்படுத்தி விட்டார்களோ, நான் இப்படித்தான் இருக்கின்றேன், நாளைய வாழ்க்கையிலும் நான் தவறு செய்யாமல் இருக்க மாட்டேன் என்பதற்கு இல்லை, என்னுடைய பலவீனம் உனக்கும் தெரியும், நீ என்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் அறிவினர்களில் ஆகிவிடுவேன் என்ற அந்த உண்மையை கொண்டு நீங்கள் இன்று உங்களுடைய இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள். இது சரணாகதியாகும். ஆனால் இந்த மூன்று கூட்டங்களுமே சரணாகதி என்றால் தரையில் விழுந்துவிட்டால் போதும் என்று இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை ஒவ்வொரு மாதிரியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சடங்கை அவர்கள் ஆக்டிங்க இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். இறைவனுக்கு முன்பாக நடித்து காட்டுகிறார்கள், நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று உருவத்தை நடித்து காட்டுகின்றார்கள். உள்ளத்தில் சரணாகதி ஆகிவிட்டதா? இல்லை, நான் பெரியவன், மிகைத்தவன், தூய்மையானவன், எல்லா எண்ணமும் இருக்கின்றது, இறைவனுக்கு முன்பாக நான் தூய்மையானவன் என்று காட்டிக்கொள்கின்றார்கள். இதைவிட வடிகேடு என்ன இருக்கிறது? என் இறைவனே, நான் செய்ய இருக்கும் பாவங்களுக்காக என்னை மன்னிப்பாயாக என்று யார் பணிவை மேற்கொள்கின்றார்களோ, அந்த தூய்மையில் நான் இல்லை என்று அச்சத்தை கொண்டிருக்கின்றார்களோ, இதன் காரணமாக இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக நேருமோ என்ற அந்த பய பக்தியை கொண்டிருக்கின்றார்களோ, இவர்கள் மட்டும்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். என் இறைவனே, உள்ளட்சத்தை கொண்டு என்னை வாழ வைப்பாயாக, அதனையும் உங்களுடைய பிரார்த்தனையாக அமைக்க வேண்டும். இறுதி மூச்சு வரையில் உள்ளட்சம் தேவை. அந்த உள்ளட்சம் இல்லை என்றால் நிச்சயமாக நான் ஒரு காலத்தின் மீது ஒரு நேரம் வந்து அந்த நேரத்தில் நான் மிக பெரும் அநியாயத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டவனாக, கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவனாக, இழிவும் வேதனையும் சந்திப்பவனாக நான் ஆக்கப்பட்டு விடுவேன். என் இறைவனே, இழிவும் வேதனையும் என்னை சூழ்ந்து கொள்ளாதவாறு நீ என்னை பாதுகாத்துக்கொள். உங்களுடைய பிரார்த்தனைகளின் மிக முக்கியமானது இது தொடுகையாகும். இது இறைவனை பின்பற்றுவதாகும். இறைவனே, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன், என்னை இழிவுபடுத்தும் வேதனின் பக்கம் தள்ளிவிடாதே. கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன், கும்பிடுதல் என்பது என்ன? உன்னைத்தவிர எனக்கு போக்கில்லை என்ற அந்த ஒரு வார்த்தைக்குரியதாகும் கும்பிடுவது என்பது. இவர்கள் கையை குப்பிக் கொள்கின்றார்கள், கும்பிடுவது என்றால் அவ்வளோதான், முடிந்துவிட்டது. போகும்போது கையை தட்டிவிட்டு தட்டி விடுகின்றார்கள், முடிந்துவிட்டது, கும்பிட்டு விட்டேன். இன்னும் பெருமை நீங்கவில்லை, பணிவு வரவில்லை, இறைவனுக்கு அச்சம் இல்லை, சடங்குகளில் ஈடுபட்டு விட்டோம். They are acting before God. God wants you to be in action, not acting. உங்களுடைய உருவத்தை கொண்டு வழிபடுவது இறைவனுக்கு பிடிக்காது. உங்களுடைய உள்ளத்தை கொண்டு அவனுக்கு சரணாகதி அடையுங்கள். இது இறைவனுக்கு பிடிக்கும். இந்த acting before God. மனதில் அவர்களுடைய இருதயத்தில் உள்ளட்சம் இல்லை, அறவே இல்லை. அப்படி இறை அச்சம் இருந்திருந்தால் ஒரு முறை கும்பிட்டாலும் சரி, அடுத்த முறையில் அவர்கள் தவறு செய்வதற்கு பயப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் பயப்படுவதில்லை. எனவே இவர்களுக்கு இவர்களுடைய இறை வணக்க வழிபாடு உள்ளட்சத்தை போதிக்கவில்லை, இறைவன் முன்பு பணிவை ஏற்படுத்தவில்லை. நடித்தே காட்டிக்கொண்டதன் காரணமாக அவர்கள் தங்களையே அடித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு உள்ளட்சம் பிறக்காது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளட்சத்தோடு செயல்படவும் முடியாது. ஏனென்றால் இவர்கள் நடிப்பை உண்மையாக நம்பி இறைவனையும் ஏமாற்றிவிட்டதாகவும் இவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு இறைவனை தான் ஏமாற்றிவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள். இறைவன் இவர்களை வஞ்சித்து விடுவான். இவர்கள் நம்பிக்கையாளர்களின் பக்கமும் இல்லை, மனிதர்களாகவும் இல்லை, இவர்கள் எதிலும் சேர்ந்தவர்களாகவும் இல்லை. எனவே இவர்கள் இதுவரையில் படைக்கப்படாத ஒரு கேவலமான எண்ணமாகத்தான் இருக்கின்றார்கள். இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளட்டும். நீங்கள் மட்டும் உங்களுடைய மனசாட்சிக்கு இன்று தெளிவடைந்து பின்பற்றுபவர்களாக இருங்கள். உங்களுடைய மனசாட்சி தெளிவை கூறுகின்றது, அதாவது ஆன்மா உங்களுக்கு தெளிவை கற்பிக்கின்றது. அந்த தெளிவின் மீது உறுதியாக இருங்கள். அந்த தெளிவு என்பது உங்களுக்கு இது நல்லது இது கெட்டது என்பது. எந்த வகையிலெல்லாம் நல்லது கெட்டதை பார்க்கின்றீர்களோ நன்மையின் மீது நிலைத்திருங்கள், தீமையை விட்டு விலகுங்கள். பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சோதனையாக சில தீமைகள் உங்களுக்கு முன்பாக வந்துவிடும். இதில் பொய்யை சொன்னால் பிழைத்துக் கொள்ளலாம், தப்பித்துக் கொள்ளலாம் என்று. இது தெளிவான சோதனையாகும். யார் இறைவனுடைய அருளை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உண்மையைத்தான் பேசுவார்கள். நீங்கள் பொய் பேசினால் உங்களுடைய குற்றங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்றால் பொய்யுக்கே தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது என்று நீங்கள் அர்த்தம் கொள்வீர்களானால் உண்மைக்கு அழிந்து போகும் வழிதான் இருக்கிறதா? நீங்கள் உண்மையை கூறுங்கள், அப்பொழுதும் இறைவன் உங்களை பாதுகாப்பான். அதனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான சோதனையாக உங்கள் முன்பாக ஒரு
சோதனை ஏற்படுகின்றது, நிகழ்ச்சி ஏற்படுகின்றது, சூழ்நிலையை உருவாக்குகின்றான். இப்பொழுது உண்மைக்கும் பொய்க்கும் இடையே, நியாயத்துக்கும் அநியாயத்திற்கும் இடையே நீங்கள் நியாயத்தையே பேசுங்கள், நான் காப்பாற்றுகிறேன். அவிதமாக அல்ல, காப்பாற்றப்பட முடியாது. அநியாயத்தையும் பொய்யையும் குறித்து தப்பித்து விடுங்கள். சைத்தானுடைய வாக்கு, எதனை பின்பற்றுவீர்கள்? அழகான ஒரு சோதனை. எனவே நீங்கள் உண்மையையே கூறுங்கள், அந்த உண்மையை கூறிய பிறகு இறைவன் காப்பாற்றுவதை பாருங்கள். அப்பொழுதுதான் இறைவன் மீது இனியும் நம்பிக்கை பிறக்கும். ஒருபோதும் உங்களுடைய மன இச்சைகளுக்கு, உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் பணிந்துவிட வேண்டாம். நான் இறைவனுக்கே உரியவன். மீண்டும் நான் இறைவன் பாலை திரும்ப வேண்டியிருக்கிறது. அங்கு நான் கை செய்தப்பட்டவனாகவும் நரகத்திற்கும் ஆகிவிடக்கூடாது. எனக்கு பாவங்கள் என்று ஒன்றிருந்தால் அந்த இந்த உலகத்திலேயே பரிகாரமாக அமைந்துவிடட்டும். என்னுடைய வாழ்நாள் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடட்டும். அது எனக்கு சோதனைகளும் ஏற்படுமானால் அதற்கும் நான் இறைவனையே என்னை எனக்காக முற்படுத்துகின்றேன். என்னுடைய தேவைகளுக்காக அந்த பரிகாரத்தில் நான் எனக்கு ஒரு தீமையையோ ஒரு கஷ்டத்தையோ அனுபவிக்க வேண்டாம், ஒரு நஷ்டத்தையோ நான் அனுபவிக்க வேண்டாம், இழிவும் வேதனையும் என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய சதா சர்வ நேரமும் இந்த பிரார்த்தனை உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. இந்த ஒரு எண்ணம் இருக்குமானால் எந்த ஒரு நோயும் உங்களை தீண்டாது, எந்த ஒரு விபத்தும் உங்களுக்கு ஏற்படாது. விபத்துக்களுக்கெல்லாம் காரணம் நீங்கள் உங்களுடைய அநியாயத்தில் அளவை மீறிவிட்டீர்கள். இனி நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவதற்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டீர்கள். எனவே சடன் டெத், இறைவனை நினைப்பதற்கோ இறைவனை என்று கூப்பிடுவதற்கோ அவகாசம் இல்லாத நிலையில் உங்களுடைய காரியம் முடிக்கப்படும். நீங்கள் நரகவாசிகள் என்பது உங்கள் மீது முத்திரையிடப்படும். அந்த விபத்துக்களுக்காகவும் இன்று அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அச்சம் இருக்கும் நேரமெல்லாம் நீங்கள் விபத்தில் சிக்க மாட்டீர்கள். கார் பழகுகின்றார்கள், எல்போர்ட் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி கார் பழகுறாங்க. கார் பழகிறாங்க, ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க. படகு முடிச்சு லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் ஆக்சிடென்ட்லாம். ஏனென்றால் படகும் பொழுது உள்ளட்சம் இருக்கிறது, மோதிவிடக்கூடாது என்ற உள்ளட்சம். அவர்கள் காரில் உட்காரும் பொழுது, அதனை ஓட்ட முற்படும் பொழுது, அவர்கள் ஓட்டி முடிக்கும் முறையில் இறைவனுக்கு பயந்தவர்களாக சதா பிரார்த்தனை இருக்கின்றார்கள். எதுவும் ஆகிடக்கூடாது, ஆகிடக்கூடாது என்ற அந்த உள்ளட்சம் அவர்கள் வழிநடத்துகின்றது. எனவே யார் ஒருவரும் யார் படகு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஆக்சிடென்ட் செய்வதில்லை. திமிர் யாருக்கு ஏற்பட்டுச்சோ, நான் டிரைவர் என்று, அப்பொழுதுதான் அவர்கள் ஆக்சிடன் செய்கிறார்கள். உள்ளட்சம் இல்லை. படகும் போது உள்ளட்சம், படகிய பிறகு உள்ளட்சம் நீங்கிவிட்டது. இவ்விதமாகவே நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காலங்களில் எனக்கு ஏதாவது வந்தால் போதுகிற உள்ளட்சம் இருக்கிறது. ஏழையோ பணக்காரரோ யார் வந்தாலும் சரி, விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடிய, உபசாரம் செய்யக்கூடிய அந்த விதமான ஒரு உள்ளட்சம் இருந்தது. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்ற உள்ளட்சம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் அதன் காரணமாக உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் பொழுது பணக்காரனை மட்டும்தான் பார்ப்பேன், சுருக்கமாக பேசிப்பேன், காசு வாங்க மட்டும் சிரிப்பேன், அதுக்கப்புறம் ஆறு அனுப்பிடுவேன். எப்படிப்பட்ட ஒரு திமிர் அகம்பாவம் ஏற்படுகின்றது. அங்குதான் உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. உள்ளட்சத்தோடு இருக்கும் காலமெல்லாம், வாழ்க்கை முடியும் வரையில், இறுதி மூச்சு இருக்கும் வரையில் உங்களுக்கு நன்மைகள் நன்மைகளை தவிர இல்லை என்பதை அழகான முறையில் உங்களுக்கு இன்று உபதேசிக்கப்படுகின்றது. நன்மைக்கு நன்மைதான் கூலியை தவிர நன்மைக்கு தீமைகள் கூலி இல்லை. பிறரை பற்றிய தீமைக்குரிய எண்ணங்கள் வேண்டாம். நேரடியாக பேசுங்கள். உங்களுடைய இருதயத்தில் என்ன ஒருவரை பற்றிய குறை இருக்கிறதோ நேரடியாக பேசுங்கள். அவன் மனம் பாதிக்கப்படும் என்று நீங்கள் பேசாமல் இருப்பீர்கள். அப்படியென்றால் ஏன் அவளை பற்றிய குற்றங்களை வைத்திருக்கிறீர்கள் உள்ளுக்குள்? நயவஞ்சகமாக ஏன் அவளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இங்கும் உங்களுடைய பாவங்கள் அதிகமாகின்றன. எந்த நேரமும் நாம் மனச்சைகளிலும் ஒடுக்கு கேட்டில் இருக்கின்றோம், பிறருக்கு சூழ்ச்சி செய்வதிலும் அநியாயமாக இருக்கின்றோம், பிறருடைய மனதை இழிவுபடுத்துவதும் புண்படுத்துவதும் அவர்களுக்கு எந்த நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் தகும் என்ற அடிப்படையிலும், அவர்கள் அவர்களுடைய உயர்விலிருந்து வீழ வேண்டும் என்பதும், அவர்கள் தம்மை விட உயர்ந்துவிடக்கூடாது என்ற பொறாமையும், எல்லா விதமான கெட்ட குணங்களும் எப்பொழுதும் நம்மிடம் இருக்கின்றன. எனவே உள்ளட்சம் உடையவர்களாக இருங்கள். இந்த குணங்களின் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலை இல்லாமல் நாம் இருக்கின்றோம், தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான விமோச்சனமும் இல்லாமல் இருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றிய பெரும் கவலையும் பயமும் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கை கவலையும் பயமும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டும் நாளைய வாழ்க்கையை பற்றித்தான். துக்கமும் உங்களை தீண்டக்கூடாது. இது கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றிய துக்கம். எனவே யார் இறைவனை நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் என்றால், யாருக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது என்றால், யாருக்கு நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையோ, சென்ற வாழ்க்கையை பற்றிய, கடந்த கால வாழ்க்கையை பற்றிய துக்கமோ அவர்களுடைய இருதயத்தில் அற்றிருக்கின்றார்களோ, இவர்கள் இறைவனால் நிச்சயமாக அவனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்களாக, அவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள்.
இன்று நீங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இறைவனுடைய திருப்திக்கு உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இன்று உங்களுக்கு மனம் அடைந்தாலும் சொர்க்கம்தான் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், என் மனதில் இப்பொழுது கவலையோ பயமோ நாளைய வாழ்க்கை பற்றி அல்லது கடந்த வாழ்க்கை பற்றி துக்கமோ என்னுடைய இருதயத்தில் இருந்தால் இப்பொழுது நான் மரணிக்க கூடாது. துக்கமும் கவலையும் பயமும் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் இறக்கும் பொழுது இறைவனை நான் நம்பிக்கை கொள்ளவில்லை, நாளைய வாழ்க்கையில் எனக்கு கேடுதான் என்று நம்பிவிட்டேன், என்னை நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று இறைவன் கூறுகின்றான். ஆனால் நம்பிக்கை கொள்ள வழி இல்லை, எனவே பயப்படுகின்றேன். பயம் என்ற ஒன்றும் கவலை என்ற ஒன்றும் உங்கள் இருதயத்தில் நம்பிக்கை இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். சென்ற காலத்தில் தவறவிட்டுவிட்டதை பற்றி துக்கம் எனக்கு இருக்குமானால் நான் இன்னும் கடந்த கால வாழ்க்கையில் இருக்கின்றேன். எதனை இறைவன் நீக்கிவிட்டானோ அதனை நான் இன்னும் மனதில் வைத்துக் கொண்டு துக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே நான் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலும் என் உயிர் பிரியக்கூடாது. இன்றைய நிலையிலிருந்து நாளைய வாழ்க்கை, பிந்திய வாழ்க்கை, முந்தைய வாழ்க்கையின் துக்கத்தில் இருந்து மறக்கடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் உயர்ந்துவிட்டவர்கள். நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயமும் உங்களை விட்டு நீங்கும் பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு, அவனுடைய நல்லாசையை கொண்டு, அவனுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்ந்திருப்பவர்கள். இறைவனுடைய நல்லாசையை கொண்டும் அவனுடைய நல்லாசையை கொண்டும் நீங்கள் வாழ்ந்து வருபவர்கள். அவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் இருப்பவர்கள். அவனுடைய நற்போதனைகள் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவும் பலனளிக்கும். நற்சிந்தனையாளர்களாக இன்று நாம் மாறுகின்றோம். என்னை நான் இன்று எடை போடுகின்றேன். இந்த நிமிடத்தில் என்னுடைய மூச்சு நிற்குமானால் நரகமா சொர்க்கமா? அந்த நிற்கக்கூடிய அந்த நிலையில் சமாதானம் என்ற ஒன்று இல்லாமல், இறைவனை பற்றிய சமாதானம் இல்லாமல், நாளைய வாழ்க்கையில் நான் தான் வாழப்போகின்றேன் என்ற அடிப்படையில் கவலையும் பயத்தையும் கொண்டிருப்பவர்கள், சென்ற காலத்தில் தவறிவிட்ட ஒன்றின் மீது துக்கப்பட்டவர்களாக அமைந்திருப்பவர்கள், இந்த இரண்டையும் கொண்டு வாழும் காலமெல்லாம் நாம் இறைவனை விட்டு விலகியவர்கள், இறைவன் நம்மை விட்டு விலகிவிட்டான். இந்த நிலையில் என்னுடைய மூச்சு பிரியமான நரகம் நிச்சயம். கவலையும், நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையும், நாளைய வாழ்க்கையை பற்றிய பயமும், கடந்த கால வாழ்க்கையில் தவறவிட்டு விட்டதை பற்றிய துக்கமும் என் இதயத்திலிருந்து எப்படி நீக்கப்பட்டு விட்டதோ அந்த நேரத்தில் மூச்சு பிரியமானால் நீங்கள் சொர்க்கவாசிகள். உள்ளட்சம் தொழுகையாகும், உள்ளட்சம் சாமி கும்பிடுதலாகும், உள்ளட்சம் ஜெபமாகும். நீங்கள் உள்ளட்சத்தோடு வாழ்ந்து வாருங்கள். ஏனென்றால் என்னுடைய பலவீனம் எனக்கு தெரிகின்றது, ஆகவே உள்ளட்சம் என் இறைவன் மன்னிக்க வேண்டுமே என்று. இப்பொழுது என்னுடைய பிரார்த்தனை, என் இறைவனே நீ என் உயிரை கைப்பற்றுவதாயின், என் மனம் உன்னை பற்றி முழுமையாக சமாதானம் அடைந்த நிலையில், சமாதானம் என்றால் சலாம், சாந்தி. சலாம் என்ற வார்த்தை, சாந்தி என்ற வார்த்தை இரண்டும் ஒன்றுதான், பீஸ். இந்த மூன்று வார்த்தைகளும் வெவ்வேறு மொழிகளில் உள்ள ஒரே பொருளை கொண்ட வார்த்தைகள். பீஸ் ஃபார் த சேக் ஆஃப் காட், சலாம் ஃபார் த சேக் ஆஃப் காட், அண்ட் சாந்தி ஃபார் த சேக் ஆஃப் காட். உன்னை பொருட்டு, உன்னை பற்றி திருப்தி அடைந்த நிலையில் அல்லாமல், என் மனம் சமாதானமான நிலையில் அல்லாமல், என் உயிரை கைப்பற்றிக் கொள்ளாதிருப்பாயாக. So at the point of death, let us stay as one having salam, peace or shanti. நான் இறப்பினையானால் அந்த சனத்தில் நான் இறைவனை பற்றி சமாதானம் அடைந்தவனாகவும், தெய்வத்தை பற்றி சாந்தி அடைந்தவனாகவும், கடவுளை பற்றி நான் அமைதி கொண்டவனாகவும் இருக்க விரும்புகின்றேன். அந்த நிலையில் உயிர் பிரியும் பொழுது என்னுடைய மரணம் நல் மரணமாகும். இவ்விதமாகத்தான் உங்களுடைய பிரார்த்தனை இப்பொழுது அமைய வேண்டும். நாளைய வாழ்க்கையினுடைய நிரந்தரமான நாளைய வாழ்க்கையினுடைய அமோகமான நற்செய்திக்காகவும், நற்புலிக்காகவும், இறுதியான வெற்றிக்காகவும், நிலையான வெற்றிக்காகவும் இன்று நான் அச்சம் கொள்கின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மில் யாரொருவர் சத்தியத்தின் பாதையிலும், நன்மையின் பாதையிலும், நியாயத்தின் பாதையிலும் உறுதியாக நிற்பவர்கள், அல்லது யார் பலவீனத்தின் காரணமாக அசத்தியத்தின் பக்கமும் தீமையின் பக்கமும், அதாவது அநியாயத்தின் பக்கமும் சாய்ந்துவிடக்கூடியவர்கள் தான் என்பதை தெளிவாக அறியாதவர்கள், ஒவ்வொருவரும் அறிந்தவர்கள் தான். நிச்சயமாக அசத்தியத்தின் போது நிச்சயமாக நான் சாய்ந்துவிடுவேன், மனச்சேவையின் போது நிச்சயமாக நான் சாய்ந்துவிடுவேன். அந்த அச்சம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இதற்காக அச்சம் கொள்ளுங்கள். என் இறைவனே நீ என்னை நேர்வழிப்படுத்துவாயாக, நல்வழியின் மீதும் நற்செய்திகளின் மீதும் என்னை நீ நிலைப்படுத்தி அதில் உறுதிப்படுத்துவாயாக. இறைவனே என்னை என் போக்கில் விட்டுவிடாதே. எனக்கு நீ
சாய்ஸ் கொடுத்திருக்கிறாய், எதனை நான் தேர்வு செய்வது என்ற அந்த ஒரு உரிமையை கொடுத்திருக்கின்றாய். எனினும் அந்த உரிமையை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன், நீயே எனக்காக பொறுப்பேற்றுக்கொள் என்று யார் அந்த உரிமையை திரும்பவும் இறைவன் பொறுப்பில் ஒப்படைக்கின்றார்களோ இவர்கள் நல்லறிவுடையவர்கள். யார் அந்த பொறுப்பை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு அநியாயத்தின் பக்கம் நிற்கின்றார்களோ இவர்கள் நரகவாசிகள். மனிதர்களில் பெரும்பாலோர் தங்களை நரகவாசிகள் என்றே ஆக்கிக் கொண்டு விட்டார்கள். எனவே அவர்களில் பெரும்பாலோரை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நாம் பெரும்பாலும் இறைவனை பின்பற்றுகின்றோம் என்று நினைத்துக் கொண்டு பூசாரிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். தெளிவாக அறிவித்த பிறகும் இறைவனை தவிர்த்து இந்த மனிதர்களை பூசாரிகளையும் பூச்சாண்டிகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கூடிய நாம் இறைவனுக்கு உரியவர்கள் இல்லை, அவனுடைய நற்கிருபைகளுக்கு உரியவர்கள் இல்லை. நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் தெரிந்தே தவறுகளின் பக்கம் செல்வதன் காரணமாகத்தான். நீங்கள் எந்த தவறிலிருந்து எந்த ஒரு தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பொய் கூறினீர்களோ, ஒரு அநியாயத்தை நீங்கள் செய்தீர்களோ, ஒரு உண்மையை நீங்கள் மூடி மறைத்துடன் நாடினீர்களோ, பொய்யை கொண்டு உண்மையை நீங்கள் வெற்றி கொண்டுள்ளோம் என்று நாடினீர்களோ, இவற்றுக்கெல்லாம் சேர்த்து தண்டனையாகத்தான் உங்களுடைய அறியும் திறன் குறைந்துவிட்டது. இனி வடிகேடின் பாதையைத்தான் நீங்கள் நம்புவீர்கள். எது நேரான பாதை என்று கூறுகின்றோமோ அது நேரான பாதை இல்லை என்பீர்கள். எது தவறான பாதையோ இதுதான் சரியான பாதை என்று கற்றுக்கொள்வீர்கள், கற்றுக் கொடுக்கப்படுவீர்கள். இவ்விதமாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல நிலையில் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் நன்மையாளர்களாக வாடுங்கள், நியாயம் நீதியை கடைபிடிங்கள் என்று கூறினால் நீதி நியாயத்தை கடைபிடிப்பதன் காரணமாக வாட முடியாது என்று கற்பிப்பவர்கள் இந்த மனிதர்கள். தீமையை கண்டால் அது வழியில்லை என்று கூறக்கூடிய ஒரு சமுதாயம், ஒட்டுமொத்த மனித சமுதாயம் உலக அளவில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப நல்ல நேர்ந்த வாழ முடியாது, நல்லதுக்கு காலம் இல்லை. இப்படியெல்லாம் சில விஷயங்களை அவர்கள் வீணாக பேசிக்கொண்டு இறைவனுக்கு எதிரான முடக்கத்தை கொண்டு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த கூட்டத்தோடு நாமும் சேர்ந்து விட்டோம். ரொம்ப நல்ல நேர்ந்த வாழ முடியாது, நல்வழி வாழ முடியாது என்று கூறிய பிறகு இறைவன் உங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை, என்றுமே இல்லை. எனவே நாம் நம்முடைய தரித்திரத்திற்காகவும் நம்முடைய இழிவுக்காகவும் நம்முடைய வேதனைக்காகவும் காத்திருக்கின்றோம். எதிர்பார்த்திருங்கள். அந்த எதிர்பார்ப்புக்குரிய ஒரு காலத்தவணை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கவலையும் பயமும் நம்மை சூழ்ந்து கொண்டன. நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயமும் நம்மை சூழ்ந்து கொண்டன. கடந்த வாழ்க்கையில் எதை தவறவிட்டோமோ அதனை பற்றிய துக்கமும் சூழ்ந்து கொண்டது. இப்பொழுது நாம் நரகத்தின் வேதனையில் இருக்கின்றோம். நரக வேதனையில் என்னுடைய இருதயம் படாத பாடுபடுகின்றது. நான் தெளிவு பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும். என் இறைவனே, என் பாவங்களை மன்னிப்பாயாக. எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தவறை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்புடன் திறந்ததற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய போது நீங்கள் பொய்யை கூறி தப்பித்துக் கொண்டீர்களோ அதன் விளைவாக அறிவு இன்னும் சுருங்கிவிட்டது. நேர்வழி கிடையாது. இனி மிகப்பெரும் நாளைய வாழ்க்கையினுடைய விபரீதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அங்கும் இறைவனை நீங்கள் எண்ணம் கொள்ள முடியாது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இறந்து விடுவோம் என்று தெரியும். அப்பொழுதும் கூட நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப மாட்டீர்கள். கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் என்று நீங்கள் ஆம்புலன்ஸ் பக்கம் போவீங்க. உங்களை கொண்டு போய் ஐசியில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஒப்புக்காக கடல் பக்கம் திரும்புவீர்கள். இரண்டாவதாக முதலாவது தெய்வம் ஆம்புலன்ஸில் ஏறி டிரைவர் தான் முதலாவது தெய்வம், அப்புறம் ஐசியு டாக்டர்ஸ் தெய்வங்கள், அதுக்கு பிறகு இறைவனே என்று திரும்புவீர்கள். அங்கு உங்களுக்காக செவிசாய்க்க அங்கு இறைவன் இல்லை. எனவே நீங்கள் துர்மரணத்தை தான் சந்திக்க நேரிடும். அப்படியே பிழைத்தாலும் மீண்டும் முறை கடுமையான வேதனையின்பால் நீங்கள் மீட்கப்பட்டு அவர்கள் அளவிலேயே நீங்கள் செல்வீர்கள். அங்கு உங்களுக்கு மரணம் ஏற்படுகின்றது. பிழைத்து விட்டோம் என்று ஒரு காலம் எண்ண வேண்டாம். மீண்டும் ஒரு முறை முன்பை விட கடினமான வேதனையை கொண்டு நீங்கள் அதே இடத்திற்குள் செலுத்தப்படுவீர்கள். அங்கு உங்களுடைய உயிர் பிரியம். எனவே முதல் முறையாக நான் தப்பித்து விட்டேன், காப்பாற்றி விட்டார், பிழைத்து விட்டார் என்று எவ்வளவு அதிகமாக நீங்கள் அவர்களை புகழ்கின்றீர்களோ அவ்வளவுக்கு மிகப்பெரும் வேதனை உங்களுக்கு இருக்கின்றது. மீண்டும் அதனால் மீட்டப்படுவீர்கள். எனவே இறைவனுக்கு இணை வைக்க வேண்டாம். இறைவனுடைய ஆற்றலுக்கு மனிதர்களும் முடியும் என்ற அந்த அளவில் நீங்கள் செயல்பட வேண்டாம். அப்படி நீங்கள் இறைவனுக்கு மேலாக மனிதர்களுடைய ஆற்றலை நம்புகிறானால் உங்களுக்கான நேரம் வேலை வர வேண்டியது நிச்சயமாக வரவேண்டியிருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அந்த நேரத்தில் எந்த பரிந்துரையும் பலனிக்காது, எந்த விதமான பிரார்த்தனையும் அங்கு அன்று உங்களுக்கு இல்லை. அந்த நாளைக்கு இன்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துவிட்டோம் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் அறியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்காக காத்திருக்கின்றது, அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. நீங்கள் பொய் பேசுவதற்கு உங்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. You will never be given a chance to lie before God on that day. So, be God. Guard yourself against the evil. தீமையிலிருந்து உங்களை இன்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் நிலை பெற்றுமானால் நீங்கள் புகழ் கூறுவதற்கு உங்களுக்கு வாய் இருக்காது, ஸ்தம்பித்து போவீர்கள். விரைத்த பார்வை விரைத்தவனமே நின்றுவிடும். அங்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் மரணத்தை நோக்குவீர்கள். அது உங்களுடைய காரியத்தை முடிக்கும்.
கணக்கு தீர்ப்பதில் இறைவன் மிகவும் தீவிரமானவன். எனவே அவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் சின்ன சின்ன விஷயத்தை கூட பொய் பேச வேண்டாம். தெளிவாக வாழ்ந்துவார்கள். இன்று முதலாக பொய் பேசுவது தவறு, இறைவனுக்கு பிடிக்காது. உண்மையாளன் உண்மையாளர்களை மட்டும்தான் நேசிப்பான். அவனுடைய நேசத்திற்கு எதிரானவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவனுடைய வெறுப்புக்கு ஆளானவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். பெரும்பாலும் பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்கின்றோம். மனதில் இருப்பதையெல்லாம் பேச வேண்டாம், மனதில் இருப்பதையெல்லாம் நீக்கிக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் பொய் தான், மனதில் இருப்பதாக கூட பெரும்பாலும் பொய் தான். கற்பனையாக நாம் திரித்துக் கூறுவதுதான். ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தால் இருந்ததை இருந்தபடி கூறக்கூடிய அந்த மனப்பக்கம் கிடையாது, அதில் சேர்த்து செல்லக்கூடிய மனப்பக்கம் தான் இருக்கிறது. சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக காதுகளில் போட்டதையெல்லாம் நீங்கள் கூறுவீர்கள். ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார் தெரியுமா? யார் தங்கள் காதுகளில் போடுவதையெல்லாம் நம்புகிறார்களோ, அடுத்தடுத்து பொய்யை கொடுக்கின்றிருக்கிறார்களோ, இவர்கள் மீதுதான் ஷைத்தான்கள் இறங்குகின்றனர், கெட்ட சக்திகள் இறங்குகின்றன என்பது பொருளாகும். அவர்களுக்கு நேர்வழி மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. எனவே நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள். இந்த ஒன்றை மட்டும் இன்று முதலாக உங்களுடைய தொழுகையாக, இறை கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக பின்பற்றி வாருங்கள். இதற்கப்பால் தொழுகை இல்லை. நன்மையை நீங்கள் கடைபிடி தொழுகுங்கள். நன்மைகளை நீங்கள் கடைபிடி தொழுகுங்கள். இது மட்டும்தான் தொழுகை. பூசாரிகளை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இனி பூசாரிகளை பின்பற்றப் போவதில்லை. இறைவனை பின்பற்றுகின்றேன், ஆன்மாவை பின்பற்றுகின்றேன், அந்த வேதத்தை நான் பின்பற்றுகின்றேன். பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் எனக்கு எதை அறிவிக்கின்றதோ அதற்கு நான் சாட்சியமாக இருப்பேன். அந்த வேதமும் என்னுடைய போக்குக்கு சாட்சியமாக இருக்கும். முடிந்தவரையில் என்னுடைய இறைவனுடைய உதவியை நாடுகின்றேன், என் இறைவனுக்கு அஞ்சுகின்றேன். போதும், உங்களுடைய வாழ்க்கை இன்று வெற்றிகரமான பாதையில் ஆரம்பித்துவிட்டது. இனி எந்த துயரமும் உங்களுக்கு கிடையாது. இவ்வளவு கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகள் அனைத்திற்கும் நீங்கள் காரண காரியங்களை கேட்டிருக்கின்றீர்கள். காரண காரியங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது, நம்புங்கள். எந்த தேவையை கொண்டு நீங்கள் காரண காரியங்கள் கேட்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய பாவங்களுக்கு கூலியாகத்தான் இந்த கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் உங்களிடம் இப்பொழுது இருக்கின்றன. அந்த பாவங்கள் என்ன என்பதை இவ்வளவு நேரமும் தெளிவாக்கினேன். உங்களுடைய இருதயத்தில் எது சத்தியம், நியாயம், உண்மை என்று தெரிகின்றதோ அதற்கு புறம்பாக செயல்பட வேண்டாம். எந்தெந்த காரியங்களில் எப்படியெல்லாம் செயல்பட்டீர்களோ நீங்கள் நினைவு கூற முடியாது. அவைகள் தான் காரணங்கள். அந்த காரணங்களை நீங்கள் பின்னால் போய் பார்த்து சரிப்படுத்த முடியாது. எனவே நீங்கள் இறைவனுக்கு முற்றிலுமாக சரணடையுங்கள். என் நினைவனே, நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன். முதல் வார்த்தை பாவ மன்னிப்பிற்கு முதலாக, என் இறைவனே, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். நிச்சயமாக நீ மன்னிப்பவன். என்னை மன்னித்து நேர்வழி செலுத்துவாயாக. உன்னுடைய உதவி இல்லாமல் என்னால் நேர்வழிப்படுத்த முடியாது. உனக்கே நான் முற்றிலும் பணிந்தவனாக வாழக்கூடிய வாழ்க்கையை நீ எனக்கு அனுமதிப்பாயாக. என்னுடைய வாழ்க்கையை இனி உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள். நான் நீ கொடுத்த அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த உரிமையை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன். இப்பொழுது நான் ஒப்படைக்கின்றேன். என் இறைவனே, என்னை என் பொறுப்பில் விட்டுவிடாதே. என் அனைத்து காரியங்களுக்கும் நீ பொறுப்பேற்றுக்கொள். நீயே காரியங்களில் சீரமைப்பதில் வல்லவன். இனி உங்களுக்கு இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது படிப்படியாக உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் அறியாத விதத்தில் சதாசர்வ நேரமும் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக, உள்ளச்சமுடையவர்களாக, அல்லது அவரவர் பாஷையில் கூறக்கூடிய பயபக்தியுடையவர்களாக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். பாவ மன்னிப்புக்கு உரியவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே பெருமை அடிக்காதீர்கள். மனிதர்களிடம் தூய்மையானவன் என்று சில வேஷங்களை போட்டுக்கொண்டு பெருமையடிக்க வேண்டாம். ஒவ்வொரு இறை இல்லத்திலும், பள்ளிவாசல்களிலும் சரி, மசூதிகளிலும் சரி, தேவாலயங்களிலும் சரி, கோயில்களிலும் சரி, வேஷம் இட்டுக் கொண்டிருப்பவர்கள் தங்களை தூய்மையானவர்கள் என்றும், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் உங்களை நம்ப வைப்பதற்காக சில வேஷங்களை அணிந்திருப்பார்கள். அவ்வளவுதான், அவர்களிடம் உண்மை இல்லை. உங்களோடு இறைவன் இருக்கின்றான். நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிவிப்பவன் இறைவன் ஆவான். உங்கள் மீது கருணை கொண்டிருக்கின்றான். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். தனித்தனியே முறையே உங்களுக்கு இறைவன் இருக்கின்றான். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை இருதயத்தில் நன்மை தீமை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இருதயம் மசூதியாகும். அந்த இறைவன், அந்த இருதயம் கோயிலாகும். அந்த இருதயம்தான் தேவாலயம். இதை விட்டு வேறு எங்காவது சரிவிடுகிறானால் நீங்கள் தொலைந்து விட்டவர்கள். திரும்புங்கள் உங்களுடைய இருதயத்தின் பக்கம். யாவற்றையும் கடந்து உள்ளே வாருங்கள். கடவுள் என்பதற்கு பொருள் இதுதான். வெகு தொலைவிற்கு சென்று விட்டீர்கள். பலவற்றை கடந்து சென்று கடந்து வாருங்கள், உள்ளே வாருங்கள். இந்த உள் மனதிற்குள், உங்களுடைய மனசாட்சிக்குள் நீங்கள் நுழையும் பொழுது அங்கு ஆலயத்தினர் நுழைகின்றீர்கள். தூய்மையான ஆலயத்தில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இருதயத்தில் வைத்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த விதமான வாழ்க்கைக்காக நீங்கள் திரும்புங்கள். மற்ற எந்த பக்கமும் நீங்கள் திரும்பக்கூடாது. உங்களை இறைவன் பக்கம் மட்டும் திரும்புங்கள். அது உங்கள் இருதயத்தில் நன்மைகளாக தேங்கிவிட்ட அந்த சத்தியங்கள் உங்களை வாழ வைக்கும் என்று நம்புங்கள். உங்களுடைய இறைவனை நீங்கள் தவறவிட்டால் அடுத்து
மயானம் வரைக்கும் நீங்கள் சீர்கட்டு போவீர்கள். அதன் பிறகும் நீங்கள் எழுப்பப்படும் நாளிலும் மிகப்பெரும் நஷ்டவாளிகளாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அன்று நரக வேதனை நிச்சயம், அது நிலையான வேதனையாகும், தங்குமிடங்களில் மிக கெட்டதாகும். இப்பொழுது இந்த அடிப்படையில் மீதமுள்ள கேள்விகளை, மனித நேயம், தீவிரவாதம் மனிதர்களுக்கு ஏன் ஏற்படுகின்றது விளக்கவும், நீங்கள் உண்மைக்கு புறம்பாக செயல்படுவதன் காரணமாக, அந்த உண்மைக்கு புறம்பாக செயல்படுவதன் காரணமாக நீங்கள் குற்றவாளிகளாக பிடிக்கப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக நீங்கள் வாதம் புரிவீர்கள், உங்களுக்கு சார்பாக நீங்கள் வாதம் புரிவீர்கள், இன்னும் நான் தவறான நிலையில் இருந்த போதும் தீவிரமாக வாதம் புரிவீர்கள், நீங்கள் தான் தீவிரவாதிகள். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே தீவிரவாதம் பெறுகின்றான், நன்மையை அழித்துவிடுவதற்காக பொய்யை கொண்டு நாடுகின்றான், தனக்கு எதிராகவே சமாதானம் சொல்லிக் கொள்கின்றான், தன் மனதிற்கு கெட்டது என்று தெரிந்த பிறகும் சமாதானம் நிச்சயமாக அவனுக்கு தேவைப்படுகின்றது, தன் தவறுகளுக்காக சமாதானம் தேடுகின்றான். இவனே வாதம் புரிவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு விஷயத்திற்கு இன்னும் தீவிரமாக வாதம் புரிகின்றான், தனக்கு எதிராகவே இவன்தான் தீவிரவாதி. கூட்டங்கள் தீவிரவாதிகள் அல்ல, தனக்கே அவர்கள் எதிரானவர்கள், தங்களுடைய சத்தியங்களுக்கு எதிரானவர்கள், இறைவனுக்கு எதிரானவர்கள். நீங்கள் உங்களுடைய சத்தியத்தின் பால் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் தீவிரவாதிகள் அல்ல, சத்தியத்திற்கு எதிராக போகும் பொழுது நீங்கள் உங்களுக்கே புகழ் புரியக்கூடிய பொறுக்கூடியவர்கள். யூ ஃபைண்ட் எக்ஸ்கியூசஸ் அகேன்ஸ்ட் யுவர் செல்ஃப் இவன் இஃப் யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ராங். நீங்கள் தவறாக இருந்த போதிலும் உங்களுக்கு எதிராகவே நீங்கள் உங்களுக்காக புகழ் கூறுவீர்கள், காரண காரியங்களை கூறுவீர்கள். நாம் தீவிரவாதிகளாக நமக்கு எதிராகவே ஆக வேண்டாம். நீங்கள் இனி முஸ்லீம்களும் இல்லை, கிறிஸ்தவர்களும் இல்லை, இந்துக்களும் இல்லை, மனிதர்கள். மனித தன்மை இருந்தால் மனிதர்கள். மனித நேயத்தை பற்றி கேட்டிருக்கின்றீர்கள். சத்தியம், நன்மை, நியாயம், இந்த உணர்வுகளோடு யார் இருக்கின்றார்களோ இவர்கள் மனித நேயத்திற்குரியவர்கள். இவர்களுக்கு இறைவனுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, அவனுடைய அனுக்கிரகம் இருக்கின்றது, அவனுடைய நல்லாசி அவர்கள் மீது இருக்கிறது. நோய் எதனால் ஏற்படுகின்றது விளக்கம், உங்களுடைய இருதயம் கெட்டுவிடும் பொழுது அதனுடைய சீரான இயக்கம் கெட்டுவிட்டது, மனதில் நன்மைகள் இல்லை, மனதில் நன்மைகள் இல்லாத காரணமாக உங்களை கவலையும் பயமும் பிடித்து கொண்டது. எப்பொழுது கவலையும் பயமும் வந்துவிட்டதோ ஏற்கனவே உயிர் சக்தியை நீங்கள் இழந்துவிட்டீர்கள். இனி உயிர் சக்தி இழந்த நிலையில் இருதயம் மிகவும் சோர்வாக இயங்கும். உயிர் சக்தி சிதடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அதிலிருந்து புறப்படக்கூடிய இருதய இயக்கமும் இரத்த ஓட்டமும் உயிரோட்டமும் சிதைந்த நிலையில் தான் உங்களுடைய உறுப்புகள் அடைகின்றன. அங்கு உறுப்புகள் பலவீனப்படுத்தப்பட்டு எந்த நோயும் உருவாகலாம். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய பாவனை பிற்பகம் திரும்பி என் இறைவனுடைய பாதுகாப்பை நான் நாடுகின்றேனோ அப்பொழுது நம்பிக்கை பிறக்கின்றது, நம்பிக்கை உங்களுடைய மனதுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கின்றது, இந்த மனம் உயிரை பாதுகாக்கின்றது. மனதை விட்டுவிடாதீர்கள், மனம் உயிரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மனதிற்கு தெளிவையும் நிம்மதியையும் அமைதியையும் நீங்கள் கேளுங்கள், உயிர் சக்தி பிறக்கின்றது. இந்த உயிர் சக்தி இருதயத்தை இயக்கி இரத்த ஓட்டத்துடன் கடக்கும் பொழுது இந்த உயிர் சக்தி போகும் இடமெல்லாம் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கின்ற நோய் இருக்கின்றதோ அவ்வளவும் சிதறிக்கப்படும், அங்கு நன்மைகள் விளையும். இதுதான் இறைவழி மருத்துவம். நன்மைக்கு நன்மைதான் கூலி, சத்தியத்துக்கு சத்தியம்தான் கூலி. இன்னும் நீங்கள் நியாயமாக வாழ்வதற்கு கூலி இறைவன் மிகப்பெரும் அடிப்படை நீங்கள் நினைப்பது இருக்கிறது. உங்களுடைய நினைவுகளில் சத்தியம் இருக்கின்றது, சத்தியத்தில் உண்மை இருக்கின்றது, அந்த உண்மையின் காரணமாக இறைவனுடைய அங்கீகாரம் இருக்கின்றது, இறைவன் அங்கீகாரத்தின் காரணமாக நீங்கள் நினைத்தது நடக்கிறது. எனவே நினைத்தால் சுகம் என்ற இந்த பாதையின் பக்கம் நீங்கள் திரும்புவதற்கு நீங்கள் பொய் கூற வேண்டாம். அவிதமாக பொய் கூறிவிட்டாலும் அந்த பொய்க்கு புகழ் கூற வேண்டாம். புகழ் கூறுவதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு எதிராகவே வாதம் புரியும் தீவிரவாதிகளாக ஆகுவீர்கள், உங்களுக்கு சமாதானம் கெட்டுவிட்டது. இனி கலகமும் கலவரமும் உங்களை இருதயத்தை தீண்ட அதிலிருந்து பிறக்கக்கூடிய இரத்த ஓட்டமானது உடல் உறுப்புகளை எல்லாம் சிதைத்துவிடும். இங்குதான் நோய்கள் உருவாகின்றன, பிரச்சனைகள் உருவாகின்றன. உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டது தான். இறைவன் யார்? உருவம் அல்ல, நன்மைகளுக்கும் சத்தியத்திற்கும் உண்மைக்கும் இந்த இரண்டுக்கும் இந்த மூன்றுக்கும் அப்பால் தீமைகளுக்கும் அசத்தியத்திற்கும் அநியாயத்திற்கும் இந்த மூன்றும் இவற்றிலிருந்து தெளிவாக பிரித்தந்தி நடக்கிறார்களோ இவர்கள் இறை வழிபாட்டுடையவர்கள். இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து தொழுகுபவர்கள். இந்த தொழுகை தான் உங்களுக்காக விதிக்கப்பட்ட தொழுகை. இவ்விதமாகவே இந்த மூன்று கூட்டங்களும் பூசாரிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றன. இறைவனை பின்பற்றுவதாக எண்ணிக்கொண்டு இன்று நீங்கள் விலகுங்கள், உங்களுடைய இருதயத்தில் குடிகொள்ளுங்கள், அங்குள்ள நன்மைகளின் பக்கம் நீங்கள் செவிசாய்த்து வாடுங்கள். இது உங்களுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக. இன்று உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பமுடையானால் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். என்றென்றும் இறையச்சத்தோடு இருங்கள், ஏனென்றால் நீங்கள் மனதால் பலவீனப்பட்டவர்கள். நாளையும் இன்று தவறு செய்துவிட்டாலும் சரி, இதிலிருந்து மீட்கக் கோரி உங்களை இறைவனும் திரும்புவீர்கள். நாளை இறைவன் உங்களுக்கு அதனை நீக்கிவிட்ட பிறகு பழைய தவறின் பக்கம் மீண்டும் நீங்கள் மீள்வீர்கள். அவ்வளவு பலகீனமானவர்கள் நான். எனவே என்னுடைய இறைவனே, என்னுடைய முந்தைய தவறுகளுக்காகவும் பிந்திய தவறுகளுக்காகவும் நீ என்னை மன்னிப்பாயாக கேளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை மன்னிப்பவன். இவ்வளவு முன்ஜாக்கிரதையாக நீங்கள் கேட்கின்றீர்களே, உங்களை தவறின் பக்கம் விட்டுவிட மாட்டான்.
நீங்கள் தவறக்கூடிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்த மாட்டான். எனவே இறைவன் மகத்தான அருளாளன், யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தெளிவான வழியை உங்களுக்கு அறிவிப்பான். அந்த தெளிவான வழிகளில் உங்களுடைய மேன்மை இருக்கிறது. உங்களுடைய நோய்கள் நீங்கும் உங்களை விட்டும். எனவே நீங்கள் உங்களுடைய நன்மைகளுக்காக எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாக இறைவன் தன் வாக்குறுதியில் உண்மையானவன். உண்மையாளர்களை நேசிக்கின்றான். அவன் உங்களை வடிகட்டி விட்டுவிட மாட்டான். நீங்கள் இழிவுபடுத்தப்படும் வேதனையிலிருந்தும் இன்று நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டவர்கள். என் இறைவனே, என்னை நீ என் பொறுப்பில் விட்டுவிடாதே, உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள். எனவே பிறகு நீங்கள் நான் பொறுப்புள்ளவன் என்று குறித்து தெரிய வேண்டாம், பெருமை கொள்ள வேண்டாம். உங்களுடைய பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டுவிட்டது. எய்ட்ஸ் நோயை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டுவிட்டது. எனக்கு தைராய்டு, சுகர், இரத்த கொதிப்பு உள்ளது, என்ன செய்ய வேண்டும்? தைராய்டுக்கு ஏதாவது செய்கிறாங்களா? இவங்க எந்த ஒரு தைராய்டு குணப்படுத்தியிருக்காங்களா? அறுத்து எறிவதை தவிர சுகர் குணப்படுத்தியிருக்காங்களா? இரத்த கொதிப்பு குணப்படுத்தியிருக்காங்களா? குணப்படுத்தியிருக்காங்களா இல்லையா இந்த நோய்களை எல்லாம்? ஏன் இவர்களுடைய பேச்சை கேட்கிறீர்கள்? தங்களுக்கு முடியாததை, தங்களுக்கு இயலாததை, தாங்கள் அறியாததை கண்டுபிடித்து விட்டதாக கூறுகின்றார்கள். நமக்கு என்ன கேடு? இவர்களை நாம் நம்பிக்கை கொண்டோம். பிறகு நீங்கள் குணப்படுத்தப்பட மாட்டீர்கள், குணப்படுத்த முடியாது என்று கூறும்பொழுது இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான், இவர்களை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. ஆனாலும் இறைவனுடைய வாக்கை நீங்கள் மறுத்தவர்களாக, மறுத்து போனவர்களாக, கேட்காதவர்களாக, செவிடர்களைப் போன்ற நாம் ஆகிவிட்டோம். அவர்களுடைய பேச்சுக்களை நாம் கேட்டதன் காரணமாக, நம்பிக்கை கொண்டதாகவும், அவர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு இறைவனுடைய நம்பிக்கை இல்லை என்று ஆகிவிட்டால் உங்களை இல்லை என்னவாகும்? பெரும்பாலும் இன்றும் யார் தைராய்டுக்காகவும், சுகருக்காகவும், இரத்த கொதிப்புக்காகவும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் இந்த நம்பி செல்கின்றார்களோ அவர்களுக்கு இறுதிவரையில் கேடுதான். இனி உங்களுடைய சிந்தனையில் எது தெளிவாக இருக்கின்றதோ அதை தவிர நீங்கள் பின்பற்ற மாட்டேன் என்று உறுதியாக இருந்தால் எந்த நோயும் உங்களை அணுகாது, இறைவன் பாதுகாப்பான். காது கேட்கவில்லை, முதல்ல சொன்னது ஆபரேஷன் பண்ணா கேட்கும், எத்தனை நாளை கேட்கும் சொல்லல. சரி, அப்படியே எத்தனை நாள் தான் கேட்கும் சொன்னா அதையும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போனவே நம்முடைய கேடுதானே, நம்பியது நம்முடைய கேடுதானே. பிறகு அடுத்த காது ஸ்பீக்கரை வைத்துக் கொள்ளுங்கள், அது மட்டும் டமா டமா எத்தனை நாளைக்கு அந்த ஸ்பீக்கர் வேலை செய்யும்? காது வெடிச்சு போகாதா? ஸ்பீக்கரை மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தவறு செய்கின்றேன், என் இறைவனே என் பாவங்களை மன்னித்து எனக்கு நன்மையை கொடு என்று கேளுங்கள். மனிதர்களை நம்பி நீங்கள் செல்லும் பொழுதெல்லாம் மிகப்பெரும் இணை வைப்பின் பக்கம் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுக்கு பதிலாக மனிதர்களை தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்கள். இறைவனுடைய வாக்குகளை எடுத்துக்கொண்டு, சுகமாக வேண்டும் என்ற வாக்குகளை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடம் நாம் சென்றோம். மனிதர்களை இறைவனுக்கு இணையாக ஆக்கினோம். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், இணை வைக்கும் பாவத்தை தவிர வேறு எதனையும் நான் மன்னிப்பேன், இணை வைக்கும் பாவத்தை மன்னிக்க மாட்டேன். நான் கூறிய ஒரு வாக்கை என்னுடைய அனுமதியை கொண்டு மட்டுமே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற அந்த வாக்கை, மகத்தான அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடம் நீங்கள் சென்று நீ நிறைவேற்றிக் கொடு என்று கேட்டதன் காரணமாக மிகப்பெரும் அநியாயத்தை நாம் செய்துவிட்டோம். அங்கு உங்களுக்கு மிகப்பெரும் இழிவும் வேதனையும் இருக்கின்றது. நிரந்தரமான நரக வேதனையில் இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். உங்களுடைய பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் சரி, ஆபரேஷன்கள் செய்திருந்தாலும் சரி, இன்று பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். இனியும் நான் மனிதர்களை பின்பற்ற மாட்டேன், உன் ஒருவனை தவிர. எனவே என் இறைவனின் பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு நேர்வழியை அறிவிப்பாயாக. ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தெளிவான விடுதலை எனக்கு கொடு. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உடல்நலக்கேடாக இருந்தாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனைகளாகவோ பொருளாதார பிரச்சனைகளாகவோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எனக்கு அறிவின் வளர்ச்சி தேவை. என் இறைவனே, என்னுடைய அறிவின் வளர்ச்சிக்கு உன்னிடமே நான் திரும்புகின்றேன். என் இறைவனை, நீ என்னை பாதுகாத்துக்கள். முழுமையாக நான் உன்னை ஒப்படைக்கின்றேன். சரணாகதி, டோட்டல் சரண்டர். இது சாஷ்டாங்கமாக விடுவதல்ல, உங்களை முற்றிலுமாக அவனிடம் ஒப்படையுங்கள். பணிவை மேற்கொள்ளுங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த பெருமையை விட்டுவிடுங்கள். இது நமஸ்காரமாகும். சாஷ்டாங்கமாக அவனுக்கு நமஸ்காரம் செய்வதாகும். தன்னை முழுமையாக அவனை ஒப்படைப்பதாகும். எனவே உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பி அவனை திருப்திப்படுத்துங்கள். பெருமையை கைவிடுங்கள். அவனை உங்களுக்கு உதவியாளர் ஆக்கிக் கொள்ளுங்கள். என் பொறுப்பினை விட்டுவிடாதிருப்பாயாக. அனைத்து காரியங்களுக்கும் நான் உன்னையே பொறுப்பேற்படுத்துகின்றேன். அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். உனக்கே நான் பறிகின்றேன். இது சரணாகதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலாக. எனவே இனி உங்களிடம் பொறுப்பிருக்கின்றது, எனக்கு அறிவிருக்கின்றது என்ற ஒரு பேச்சு வெளியிடக்கூடாது. நான் படித்தவன், எஜுகேட்டட் என்ற அந்த பேச்சு உங்களிடம் வரக்கூடாது. மிக கெட்ட வார்த்தை எஜுகேட்டட் என்ற அந்த வார்த்தையை கூறும்பொழுது நீங்கள் நடுங்க வேண்டும். இறைவனை நான் மிஞ்சிவிட்டேன், இறைவனை நான் வேண்டாம் என்கின்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையில் நான் இறைவனும் கூறுகின்றேன். எனவே உங்களுடைய வேதனைகளுக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்கள். இந்த ஒரு வார்த்தை கூடாது. எஜுகேட்டட் என்ற அந்த ஒரு வார்த்தை மிக கெட்ட வார்த்தை இறைவனுடைய பார்வையில்.
இந்த எஜுகேட்டட் கூறுகிறது, தைராய்டு இருந்தது, இருக்கிறது, சுகர் இருக்கிறது, ரத்த கொதிப்பு இருக்கிறது என்று கூறுகின்றது. டு ஹெல்ப் வித் திஸ் பீப்புள், அசைவ உணவு, சைவ உணவு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதாக ஆகிவிட்டது. எனவே பெரும்பாலான நோய்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டுவிட்டது.